வெரி குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு டாக்டர் ஆன் கால். ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த பல விதமான கேள்விகளை நீங்கள் வீட்டில் இருந்தபடியே கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சு பயனடைஞ்சிட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இன்றைக்கும் நீங்கள் கால் பண்ணலாம். நீங்கள் கேட்கக்கூடிய அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் பதில் அளிக்கிறதுக்காக ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலில் டாக்டர் கவிதா நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வெல்கம் மேம். வணக்கம். பல விதமான நோய்க்கு மையப்புள்ளியாக இருக்கக்கூடியது கான்ஸ்டிபேஷன். முதல்ல பேஷண்ட்ஸ் கிட்ட கேட்கக்கூடிய ஒரு கேள்வி என்னவாக இருக்குன்னா, மலச்சிக்கல் உங்களுக்கு ஒழுங்காக இருக்கா, எப்படி போகிறீங்க அப்படின்றது தான் கேட்டுட்ருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் பல நோய்களுக்கு சித்த மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் வந்துட்டு கொடுக்கக்கூடிய மருந்து என்னவாக இருக்குன்னா, பேதிக்கு மருந்து எடுத்துக்கணும் அப்படின்றது. பல பேருக்கு இந்த மருந்து எதுக்காக எடுத்துக்கிறோம், என்ன டோஸில் எடுத்துக்கணுன்றது தெரிய மாட்டேங்குது. குழந்தைங்களுக்கு கூட டிமோவிங் மாத்திரைகள் போடணும் அப்படின்றத ஒரு பேசிக்காக இருக்குது. ஆனால் என்ன மாத்திரை எடுத்துக்கணும், எப்படி எடுத்துக்கணும், எவ்வளோ காலகட்டத்துக்கு ஒரு முறை எடுத்துக்கணுன்றது தெரிய மாட்டேங்குது. அதே போல் வாமிட்டிங் எப்படி அதை நம்ம இன்டியூஸ் பண்ணி எடுக்கணுன்றதும் தெரிய மாட்டேங்குது. ஒரு பெரிய மருந்துன்றது பல முறை நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ஸோ முறையாக எப்படி எடுத்துக்கிறதுன்னு பற்றி சொல்லுங்கள் மேம். ஓகே. ஃபஸ்ட்டு நம்ம உடலில் ஏற்படக்கூடிய நோய்களுக்கு முக்கியமான ஒரு காரணம் உடலில் தேங்கியிருக்கக்கூடிய கழிவுகள் அப்படின்னு நம்ம நிறைய முறை சொல்லியிருக்கோம். ஸோ கழிவுகளோட தேக்கம் தான் நோயோட மூல காரணம். அப்போ உடலில் கழிவுகள் எப்படி தங்கும் அப்படின்னா, நமக்கு ஃபஸ்ட்டு மோஷன் நமக்கு ப்ராப்பராக போகலை அப்படின்னு சொன்னால் நம்ம பாடியில் வந்து கழிவுகள் தங்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி யூரின், நம்ம போகக்கூடிய அந்த யூரினில் வந்து அதே மாதிரி ப்ராப்பராக வந்து யூரின் சரியாக பாஸ் ஆகலை அப்படின்னாலும் நமக்கு உடலில் கழிவுகள் தங்கும். வேர்வை ப்ராப்பராக இல்லை அப்படின்னாலும் நமக்கு கழிவுகள் தங்கும். ஸோ இது எல்லாமே வந்து ஒரு பேசிக் ரீசனாக இருக்குது. ஸோ அதனால தான் அன்றாடம் ஒரு ஆரோக்கியமான மனிதன், ஒரு ஆரோக்கியமான உடல் அப்படின்னா ஒரு நாளைக்கு 3 முறை மலம் கழிக்கணும், 6 முறை சிறுநீர் கழிக்கணும். சித்த மருத்துவத்தில் மும்மலம் அறுநீர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இந்த மாதிரியான முறையில் டெய்லி வந்து கழிவுகள் வெளியேற்றிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களோட உடல் ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பட் ஆனால் நம்ம கரெக்டாக ஒரு நாளைக்கு 3 முறை மோஷன் போகிறோமா இல்லை 6 முறை சிறுநீர் கழிக்கிறோமா அப்படின்னா அது ஒரு பெரிய கேள்விக்குறியாக தான் அமைது. அப்போ என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் உடலை வந்து கழிவுகள் தங்க ஆரம்பிக்கும். ஸோ நிறைய பேர் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எனக்கு மோஷன்லாம் ஃப்ரீயாக தான் போகுது, எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, மலச்சிக்கல் பிரச்சனை கிடையாது, டைட் மோஷன்லாம் இல்லை, நான் டெய்லி காலையில் எழுந்த உடனே மோஷன் போயிடுறேன், அதே மாதிரி யூரின் போகிறதுலையும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இருந்தாலும் டெய்லி மோஷன் போனால் கூட உடலில் வந்து கழிவுகள் தங்கும். ஸோ அது அந்த கழிவுகளை வந்து வெளியேற்ற முறையாக வெளியேற்றக்கூடிய முறை தான் நமக்கு பேதிக்கு மருந்து எடுக்கிற ஒரு சிகிச்சை முறை அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது ஏன் நம்ம சிகிச்சை முறை அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ நம்ம பேதிக்கு மருந்து சாப்பிட்றோம் அப்படின்னா நோய் வராமல் தடுக்குது, ஒரு ப்ரிவென்டிவ் மெஷர்ஸாக நமக்கு அமைது. அதே மாதிரி நோய் இருக்கிறவங்களுக்கு எளிதில் சீக்கிரமாக அந்த நோய் வந்து குணமாகிறதுக்கு இந்த பேதிக்கு மருந்துகள் எடுக்கிறது ஒரு சிகிச்சை முறையாக நமக்கு அமைது. ஒரு ஆரோக்கியமான ஒரு மனிதன் எந்தவித பிரச்சனையும் இல்லை, அவங்க எந்தவித மாத்திரைகளும் எடுக்கலை, எந்தவித அறிகுறிகளுமே இல்லை அப்படின்னு சொன்னால் கூட கண்டிப்பாக 4 மாதத்திற்கு ஒரு முறை பேதிக்கு மருந்துகள் சாப்பிட்டே ஆகணும். அப்படி சாப்பிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களோட வாழ்க்கையில் நோயே இல்லாமல் ஆரோக்கியமாக நீண்ட காலம் நீண்ட ஆயுசோடு வந்து வாழலாம் அப்படின்னு சித்தர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. நோய் அணுகா விதி அப்படின்னு சித்த மருத்துவத்தில் ஒரு சில வழிமுறைகள் சொல்லப்பட்டிருக்கு. அதில் ஃபஸ்ட்டு சொல்லக்கூடியது இந்த பேதிக்கு மருந்து சாப்பிடணும் அப்படின்னு சொன்னி. நம்ம உடலில் ஏற்படக்கூடிய அனைத்து நோய்களும் நம்ம வாதம் பித்தம் கபம் இதை பேஸ் பண்ணி தான் நமக்கு அனைத்து நோய்களும் வந்து சித்தர்கள் வந்து பிரிக்கப்பட்டிருக்கு. அதில் வாதம் பித்தம் கபம் இது தன்னிலையில் இருந்து அதிகமானாலோ இல்லை குறைந்தாலோ நமக்கு நோய் வந்து ஏற்பட ஆரம்பிக்குது. அப்போது நம்ம வாதம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு நம்ம பேதிக்கு மருந்து கொடுக்கும்போது எளிதில் குணமாகுது. அதாவது விரேச்சனத்தால் வாதம் தாழும், வமனத்தால் பித்தம் தாழும், அஞ்சனத்தால் கபம் தாழும் அப்படின்னு சித்த மருத்துவத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அப்போது நம்ம பேதிக்கு மருந்துகள் எடுக்கும்பொழுது வாதம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் குறைஞ்சி அவங்களுக்கு வந்து அந்த சமநிலைமைக்கு வரும். வமனத்தால் பித்தம் தாழும், வமனம் அப்படிங்கிறது வாந்திக்கு மருந்துகள். ஸோ வாந்திக்கு மருந்து எடுக்கும் பொழுது உடலை வந்து பித்தம் வந்து சமநிலைமைக்கு வரும். அஞ்சனத்தால் அதாவது கண்ணுக்கு வந்து மை இடுறதுனாலையும் மூக்கில் வந்து நசியம் சொல்லக்கூடிய அந்த சொட்டு மருந்துகள் விடுறதுனாலையும் கபம் தாழும். கபம் அப்படிங்கிறது நமக்கு கோழை சளி பிரச்சனைகள் வந்து நமக்கு சமநிலைமைக்கு வர ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரியான வழிமுறைகளில் நம்மளோட வாதம் பித்தம் கபம் வந்து சமநிலைமைக்கு கொண்டு வரலாம் அப்படின்னு சித்தர்கள் வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அந்த வாழ்வியல் முறைகள் தான் நம்ம லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷனில் கொண்டு வரணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ 4 மாதத்திற்கு ஒரு முறை பேதியும், 6 மாதத்திற்கு ஒரு முறை வந்து நம்ம வாந்திக்கும் மருந்துகள் எடுக்கும் பொழுது நம்மளோட உடலில் குடல்களில் தங்கியிருக்கக்கூடிய கழிவுகள் அனைத்தும் நமக்கு பேதின் வழியாக வெளியேறும். அப்போ வாதம் தணியும்.
ஆறு மாதத்திற்கு ஒரு முறை வாந்திக்கு மருந்து எடுக்கும் போது பித்தம் சம்பந்தப்பட்ட மேல் வயிற்றில் இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாமே நமக்கு வெளியேற ஆரம்பிக்கும். ஸோ அப்பப்போ நம்மளோட பாடியில் இருக்கக்கூடிய கழிவுகள் வந்து அப்பப்போ நம்ம கிளென்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா, வெளியேற்றிட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னால் நோய் வராமல் தடுக்கலாம், வந்த நோயும் நம்ம எளிதில் வந்து குணமாக்கலாம், நம்ம உடலும் ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ இது நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. ஸோ நம்ம சிகிச்சை முறைகளும் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம பேதிக்கு தான் மருந்து கொடுக்குறோம். ஏன்னா எல்லா நோய்களுக்கும் மூல காரணம் உடலில் தேங்கியிருக்கக்கூடிய கழிவுகள் மட்டுமே. அந்த கழிவுகளை வெளியேற்றப்பட்டு அதுக்குரிய சிகிச்சை முறைகளில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்திட்டோம் அப்படின்னா அந்த நோய் வந்து முழுமையாக குணமாகும். ஸோ அவங்களுக்கு நாடி பரிசோதனை செய்து எந்த நாடி அதிகமாக இருக்கோ அதற்கேற்ற மாதிரி சிகிச்சை முறைகள் நம்ம எடுக்கணும். ஸோ இப்படி இருந்தால் கூட நம்ம அன்றாடம் வாழ்வையில் நம்ம என்னென்ன முறைகள்லாம் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா, நம்மளோட ஜீரண உறுப்புகள் பேசிக்காகவே சித்த மருத்துவத்தில் ஒரு நோய் ஏற்படுது அப்படின்னு சொன்னால், நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளும், நம்ம சாப்பிடக்கூடிய நேரம், நம்ம உறங்கக்கூடிய நேரம், நம்மளோட உடல் உழைப்பு, இதை பேஸ் பண்ணி தான் எல்லா நோய்களும் நமக்கு அமைய ஆரம்பிக்குது. ஸோ பேசிக்காக நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளில் நமக்கு முக்கியமாக வந்து கவனம் செலுத்தணும். ஜீரண உறுப்புகள் நமக்கு ப்ராப்பராக இருந்தாலே நமக்கு எந்த விதமான நோய்களும் வராது. இதை முக்கியமாக வந்து கவனிக்கணும். அதாவது செரிமானம் சக்தி கம்மியாக இருக்கிறவங்களுக்கு, பசி இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு, மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நோய்கள் வந்து அவங்களுக்கு சீக்கிரமாக வர ஆரம்பிக்கும். ஸோ நம்மளோட ஜீரண உறுப்புகளை நம்ம ப்ராப்பராக வச்சுக்கிட்டோம், கழிவு மண்டலங்களை நம்ம ப்ராப்பராக வச்சுக்கிட்டோம் அப்படின்னாலே நமக்கு எல்லா விதமான நோய்களும் நமக்கு வராமல் தடுக்கும், அதே மாதிரி வந்தாலும் சீக்கிரமாக குணமாகும். ஸோ நம்மளோட டெய்லி லைஃப் ஸ்டைலில் என்னெல்லாம் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா, சித்தர்கள் சொன்ன மாதிரி ஒரு நாளைக்கு 3 முறை மோஷன் போகணும், 6 முறை சிறுநீர் கழிக்கணும். ஸோ அந்த அளவுக்கு நம்மளோட உணவுகளில் நார் சத்துள்ள உணவுப் பொருட்கள் எடுத்துக்கணும், தண்ணி ப்ராப்பராக பேலன்ஸ் பண்ணி குடித்தோம் அப்படின்னா நம்ம சாப்பிட்ட உணவுகளில் கண்டிப்பாக கழிவுகள் வந்து வரும். அது அப்பப்போ நம்ம பாடியிலேருந்து வெளியேற மாதிரியான முறைகள் நம்ம ஃபாலோ பண்ணணும். அது ஃபஸ்ட்டு நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அதுக்கடுத்து எவ்ரி திங் நம்ம கரெக்டான டயட் ஃபாலோ பண்ணுவோம், நிறைய நார் சத்துள்ள உணவுப் பொருட்கள் எடுத்துக்குவோம், ஆனால் எனக்கு மோஷன் சரியாக ப்ராப்பராக வரலை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு காரணம் என்னென்னா, அவனோட உடல் உழைப்பு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கணும். ஸோ எவ்ரி திங் ப்ராப்பராக இருப்பாங்க, பட் உடல் உழைப்பு கம்மியாக கொடுக்கும் பொழுது உடல் உள்ளே இருக்கக்கூடிய ஜீரண உறுப்புகள் எல்லாமே ஒரு மந்தத்தன்மையில் இருக்கும். குடல்கள் வந்து அசையும் பொழுது தான் நமக்கு மலச்சிக்கல் பிரச்சனை இல்லாமல் பார்த்துக்க முடியும். ஸோ அதனால் குடல் வயிற்றுப்பகுதிகள் அசைகிற மாதிரியான நம்மளோட உடல் பயிற்சி, நம்மளோட வாழ்வியல் மாற்றத்தில் நம்மளோட உடல் உழைப்பு நம்ம சம நிலைமைக்கு நம்ம கொண்டு வந்தோம் அப்படின்னாலும் நமக்கு வந்து இந்த மலச்சிக்கல் பிரச்சனாமல் இல்லாமல் பார்த்துக்கலாம். அதுக்கடுத்து காலை எழுந்த உடனே நமக்கு மோஷன் போகிறது ஒரு ஆரோக்கியமான உடல். நிறைய பேர் வந்து மதிய வேலையில், இரவு வேலையில், இல்லை டைமே இல்லாமல் அவங்க மோஷன் பாஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ இது மாதிரி இல்லாமல் காலையில் எழுந்த உடனே மோஷன் போகிறது நல்ல விஷயமா இருக்கும். ஸோ இப்போ நம்ம வீட்டில் இருந்தபடியே, அதாவது சித்த மருத்துவத்தில் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, பேதிக்கு மருந்துகள் வந்து சித்தர்கள் நிறைய சொல்லப்பட்டிருக்கு. அதாவது முருக்கன் வித்து மாத்திரை, அகஸ்தியர் கொழும்பு, மேகநாத குளிகை, அதே மாதிரி வெள்ளை எண்ணெய், இந்த மாதிரி மருந்துகள் சித்த மருத்துவத்தில் நிறைய பேதி மருந்துகள் வந்து இருக்குது. பட் அதையும் தாண்டி நம்ம வீட்டில் இருந்தபடியே நம்ம உடலை வந்து எப்படி சுத்தம் செய்கிறது அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டோன்னா, நம்ம ஒரு 6 மாதத்திற்கு 1 முறை உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை பொறுத்து 6 மாதத்திற்கு 1 முறை நம்ம வாந்திக்கு மருந்துகள் வந்து எடுத்துக்கலாம். பட் வீட்டில் இருந்தபடியே அந்த வாமிட்டிங்க்கு நம்ம மருந்துகள் எடுக்கும் பொழுது ஒரு மருத்துவரோட ஆலோசனை பெற்று, இல்லை மருத்துவர் வந்து கூடவே இருக்கிற மாதிரி நீங்கள் மருத்துவமனைக்கு போய் எடுத்துக்கலாம். இப்போ பேதிக்கு மருந்து சாப்பிடும் பொழுது 4 மாதத்திற்கு 1 முறை நீங்கள் பேதிக்கு மருந்து எடுத்துக்கலாம். அப்போ வீட்டில் இருந்தபடியே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, சிம்பிளான ஒரு விஷயம்தான். ஸோ ஒரு 3 லிட்டர் வந்து நீங்கள் தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணியை வந்து லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு 3 எலுமிச்சம்பழம், ஒரு சைஸ் வந்து மீடியமான சைஸில் இருக்கட்டும், எலுமிச்சம்பழம் பிழிஞ்சிட்டு கல்லுப்பு வந்து அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 3-4 டேபிள்ஸ்பூன் வந்து கல்லுப்பு ஆட் பண்ணணும். நம்ம டேஸ்ட் பண்ணும்பொழுது உப்பு வந்து ரொம்ப கரிக்கிற மாதிரி இருக்கணும், ரொம்பவும் கரிக்க வேண்டாம், நம்ம சுவைக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் அந்த உப்போட தன்மை வந்து உப்பு கரிக்கிற மாதிரி நம்ம ஒரு 4 டேபிள்ஸ்பூன் வந்து கல்லுப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு காலையில் ஃபஸ்ட்டு எழுந்தோன்னே நம்ம மோஷன் போயிட்டு அதுக்கப்புறம் 1 கிளாஸ் டம்ளர் அந்த சூடாக வெதவெதன்னு இருக்கும்போது நம்ம குடிக்கணும். ஸோ குடிச்சிட்டு ஒரு 1/2 அன் அவரில் என்ன ஆகும் அப்படின்னா, நமக்கு மோஷன் வந்து பாஸ் ஆக ஆரம்பிக்கும்.
ஸோ அந்த 3 லிட்டர் தண்ணியும் வந்து நம்ம இடைவெளி விட்டு விட்டு குடிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் மோஷன் போயிட்டு வருவீங்க, அதுக்கப்புறம் திரும்ப அந்த தண்ணீர் குடிக்கணும், அப்புறம் திரும்ப மோஷன் போயிட்டு வரணும். ஸோ இதே மாதிரி அந்த 3 லிட்டர் தண்ணியும் ஒரு நீங்கள் ஒரு 2 மணி நேரத்துலேருந்து 3 மணி நேரத்துக்கு வரைக்கும் நீங்கள் அந்த தண்ணி வந்து நீங்கள் குடிச்சிட்டே இருக்கலாம். ஸோ அப்போ பாடியில் இருக்கக்கூடிய எல்லா கழிவுகளும் வந்து உங்களுக்கு வெளியேற ஆரம்பிக்கும். ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு மோஷன் வந்து போக ஆரம்பிக்கும், அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக என்ன ஆகுனா நீங்கள் குடிக்கிற தண்ணீர் அப்படியே வந்து உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். அப்போ அந்த ஸ்டேஜில் வந்து கழிவுகள் வந்து கம்ப்ளீட்டாக வெளியேறிச்சு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதற்கப்புறமா வந்து நீங்கள் புளிக்காத மோர் வந்து நீங்கள் குடிச்சிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மோஷன் வந்து அப்படியே படிப்படியாக வந்து குறைய ஆரம்பிக்கும். இப்போ இந்த லாஸ்ட்டு ஸ்டேஜில் என்னாகும் அப்படின்னா, இப்போது அந்த மோஷன்லாம் கம்ப்ளீட்டாக வெளியேறினதுக்கப்புறம் நீங்கள் குடிக்கிற தண்ணீர் அப்படியே மோஷன் வழியாக வெளியேறும், அந்த ஸ்டேஜில் வந்து வாந்தி வர ஆரம்பிக்கும். ஸோ அந்த வாந்தி பார்த்திங்கன்னா ஒரு மஞ்சள் நிறத்தில் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும், அப்போ பித்தமும் நமக்கு வந்து வெளியே வந்துடும். ஸோ இப்போ இந்த ஒரு மருந்து வந்து பித்தமும் வந்து நமக்கு குறையும், உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளும் நமக்கு வெளியேறும். அப்போது அந்த மேல் பகுதியில் அந்த பித்த நீரில் இருக்கக்கூடிய அந்த பித்தம் எல்லாமே நமக்கு வாந்தி வழியாக வெளியேறின உடனே நம்ம வந்து இந்த அடுத்த ஸ்டெப் வந்து நம்ம இந்த ஸ்டாப் ஆகக்கூடிய சிகிச்சை முறையும் வந்து பண்ணலாம். நமக்கே வந்து தெரியும், ஓகே நம்மளோட பாடி வந்து ஃபுல்லாக கிளென்ஸ் ஆகிடுச்சு அப்படிங்கிறது நமக்கே வந்து தெரியும். ஸோ அந்த டைமில் நமக்கு புளிக்காத மோர் நம்ம குடிச்சிட்டே வந்தோம் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த பேதி ஆகிறது வந்து அப்படியே ஸ்டாப் ஆகிட்டே வரும். இது வந்து வீட்டில் இருந்தபடியே எளிமையான ஒரு முறைகளை நம்ம அப்பப்போ நம்மளோட பாடியை வந்து நம்ம கிளென்ஸ் பண்ணிக்கலாம். இதை தாண்டி நம்மளோட மருத்துவமனைக்கு வரும்பொழுது நாங்கள் கொடுக்கக்கூடிய அந்த அகஸ்தியர் குழம்பு, மேகநாத குளிகை, இல்லை முருக்கன் வித்து மாத்திரைகள் இதெல்லாம் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு உடலில் தங்கியிருக்கக்கூடிய அனைத்து கழிவுகளும் உங்களுக்கு வெளியேற ஆரம்பிக்கும். நீங்கள் வீட்டில் இருந்தபடியே நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயத்தில் ஒரு 8 to 10 times வந்து மோஷன் போகும். பட் இந்த மருந்துகள் எடுக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு 15 to 18 times கூட உங்களுக்கு மோஷன் நல்லா ஃப்ரீயாக போக ஆரம்பிக்கும். ஸோ ப்ராப்பரான ஒரு மெடிசன்ஸில் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் பாடியில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் உங்களுக்கு குணமாகும். அதாவது சித்த மருத்துவத்தில் பேதிக்கு மருந்துகள் எடுக்கும் பொழுது உச்சந்தலை முதல் உள்ளம் பாதம் வரை இருக்கக்கூடிய நோய்கள் அனைத்துமே குணமாகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அதனால் பக்க விளைவுகளாக இருந்தாலும் சரி, சர்க்கரை நோய், ரத்த கொதிப்பு, கொழுப்பு கட்டி, கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், அல்சர் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு, உடலில் எல்லா வியாதிகள் இருந்தாலும் சரி பேதிக்கு மருந்துகள் எடுக்கும் பொழுது கண்டிப்பாக வந்து அந்த நோயோட தாக்கம் குறைஞ்சிக்கிட்டே வரும். அதற்கு கூட சிகிச்சை முறைகளும் நம்ம சைட் பை சைடு எடுத்துக்கணும். ஸோ கழிவுகள் தேங்காமல் நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நோய்கள் வராமல் நம்ம தடுத்துக்கலாம். அதுக்கடுத்து சின்ன சின்ன, இப்போது 4 months ஒரு முறை பேதி எடுக்கிறீங்க, அதுக்கப்புறம் மலச்சிக்கல் பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொன்னால் அன்றாடம் நம்ம டெய்லி உணவு சாப்பிட்டதுக்கப்புறமா திரிபலாச்சூரணம் 5 grams வெந்நீரில் கலந்து எடுத்துக்கிட்டே வரலாம். ஸோ மோஷன் ப்ராப்ளம் இல்லாமல் பார்த்துக்க முடியும். குழந்தைகளாக இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் விளக்கெண்ணெய் கொடுக்கலாம். ஸோ ஒரு 3 to 5 days மட்டும் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா நார்ச்சத்துள்ள உணவுப் பொருட்கள் எடுத்துக்கணும். ஸோ எப்பவுமே வந்து ஒரு மருந்துகள் மூலமாக நம்ம தூண்டப்பட்டு நம்ம கழிவுகளை வெளியேற்றக்கூடாது. இயற்கையாகவே நம்ம உணவில் நார்ச்சத்தில் உணவுப் பொருட்கள் எடுத்தோம் அப்படின்னு சொன்னாலே நமக்கு மோஷன் வந்து ஃப்ரீயாக போக ஆரம்பிக்கும். ஸோ வீட்டில் இருந்தபடியே இந்த மாதிரியான முறைகளை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். அதுக்கடுத்தபட்சமாக நம்மளோட சித்த மருத்துவத்தில் மருந்துகள் இருக்குது, அதே மாதிரி நாட்டு மருந்து கடைகளும் இருக்குது. பட் அதற்குரிய அளவுகளும் அனுபானமும் மருத்துவரோட ஆலோசனை பெற்று நீங்கள் எடுத்துக்கிறது நல்ல விஷயமா இருக்கும். ஸோ நாடி பரிசோதனை செய்து ஒரு சிலருக்கு வந்து இஞ்சி சாறில் எடுத்துக்க சொல்வோம், ஒரு சிலருக்கு அரசு இலை கொழுந்தோட வேப்பை இலை கொழுந்தோட நம்ம எடுத்துக்க சொல்வோம். முருகன் வித்து மாத்திரை அப்படின்னு பார்த்துக்கிட்டோன்னா அவனோட உடல் எடை எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு 5 or 3 நம்ம அட்வைஸ் பண்ணுவோம். ஸோ வீட்டில் இருந்தபடியே கழிவுகள் வந்து எளிமையான முறைகளை நீங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா இப்போ பேதிக்கு மருந்துகள் எடுக்கிறீங்க, இப்போது இன்றைக்கி நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு நாளைக்கு முன்னாடி ஒரு பிளாங்க் டயட்டாக வந்து எடுத்துக்கலாம். பசி தாங்கவே முடியாதவங்க எளிதில் செரிமானமாகக்கூடிய நொய் கஞ்சியோ இட்லியோ இல்லை இடியாப்பமோ எடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் அன்றைக்கி ஃபுல்லாகவே வந்து நீங்கள் ஒரு பார்லி வாட்டர் மட்டும் கொடுத்துக்கலாம். அதாவது பேதிக்கு மருந்து சாப்பிடணும் அப்படின்னு சொன்னால் ஒரு 2 days வந்து நம்ம எல்லா மெஷர்மெண்ட்ஸும் பண்ணிக்கணும். இப்போது ஒர்க்கிங்காக இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அன்றைக்கி ஒரு 2 days வந்து நம்ம லீவ் போட்டு நம்ம பாடியை கிளென்ஸ் பண்ணுறதுக்கான நம்மளோட உடலை பாதுகாக்கிறதுக்கான ஒரு சில முயற்சிகள் வந்து நம்ம பண்ணணும். அப்போ ஃபஸ்ட்டு டே வந்து ஒரு நாள் ஃபுல்லாக பார்லி வாட்டர் குடிச்சிக்கிட்டே இருக்கணும். அடுத்த நாள் காலையில் பேதிக்கு மருந்து எடுத்தீங்க அப்படின்னா இன்னும் உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் வந்து ஃபாஸ்ட்டாக வந்து வெளியேற ஆரம்பிக்கும்.
நிறைய பேர் வந்து பேதிக்கு மருந்து அப்படின்னு சொன்னால் அன்றைக்கி இரவு வரைக்கும் நல்லா ஹெவி ஃபுட் வந்து எடுப்பாங்க. அடுத்த நாள் காலையில் நம்ம பேதிக்கு மருந்து சாப்பிடும்பொழுது கழிவுகள் அந்தளவுக்கு ப்ராப்பராக இருக்காது. ஸோ பேதி மருந்து எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நாளே ப்ரிப்பேர்டாக இருக்கணும். அதுக்கப்புறமா வந்து நம்ம அந்த மருந்துகள் எடுக்கும்பொழுது நல்லா பாடி கிளென்ஸ் ஆக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் அந்த நீர் சத்துக்கள் எல்லாமே நம்ம உடலை விட்டு வெளியேறும். அப்போ நமக்கு ஒரு டயர்ட்னஸ் இருக்கும், ஒரு தலை சுற்றல், மயக்கம் வந்து வர ஆரம்பிக்கும். ஸோ அதற்கேற்றார் மாதிரி நம்ம வந்து ஒரு ஜூஸ் மாதிரி, அதாவது ஒரு ரொம்ப ஜூஸ் வந்து ரொம்ப திக்காக இல்லாமல் கொஞ்சம் டைல்யூட் பண்ணி நம்ம ஜூஸ் மாதிரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த டீஹைட்ரேஷனால் வரக்கூடிய பிரச்சனைகள் வராமல் தடுக்க முடியும். ஸோ அதற்காக தான் நம்ம தண்ணி குடிச்சிக்கிட்டே இருக்கணும். வெதுவெதுப்பான தண்ணி குடிக்க குடிக்க மோஷன் கிளென்ஸ் ஆகிட்டே இருக்கும். நிறைய பேர் செய்யக்கூடிய தவறுகள் என்ன அப்படின்னா, பேதிக்கு மருந்து சாப்பிட்டால் கூட ப்ராப்பராக தண்ணி குடிக்க மாட்டாங்க. தண்ணி குடித்தா தான் நமக்கு பேதி வர ஆரம்பிக்கும். ஸோ மோஷன் போயிட்டு வந்த உடனே கண்டிப்பாக ஒரு 60 ml ஒரு 100 ml தண்ணி குடிக்கணும். அதுக்கப்புறம் திரும்ப கிளென்ஸ் ஆக ஆரம்பிக்கும். அப்புறம் திரும்ப தண்ணி குடிக்கணும். தண்ணி குடிக்காமல் வெறும் பேதிக்கு மட்டும் மருந்து சாப்பிட்டுட்டே இருந்தாங்கன்னா கண்டிப்பாக மோஷன் வந்து வெளியே வராது, கழிவுகளும் வெளியே வராது. ஸோ பேலன்ஸ் பண்ணி கண்டிப்பாக ஒரு 3 to 3.5 liters வந்து நம்ம தண்ணி குடிச்சிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த டயர்ட்னஸ் வராது. அதே மாதிரி நம்ம பாடியில் இருக்கக்கூடிய அந்த எலக்ட்ரோலைட்ஸ் எல்லாமே நமக்கு வேஸ்ட் ஆகாத மாதிரி கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி பார்த்துக்கும். ஸோ இப்போ இதிலையே வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா உப்பு சத்து இருக்கிறதுனால நமக்கு அந்த எலக்ட்ரோலைட்ஸ் நமக்கு ஓரளவுக்கு பேலன்ஸ்டாக இருக்கும். ப்ராப்பராக தண்ணீர் குடித்தால் போதுமானது. ரொம்ப மயக்கமாக இருக்கிறவங்களுக்கு மட்டும் நம்ம ஜூஸ் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்மளோட பாடியை வந்து அப்பப்போ கிளென்ஸ் பண்ணோம். இப்போ பேதிக்கு மருந்து எடுத்து அடுத்த நாளோ இல்லை ரெண்டாவது நாளோ பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு பாடி வந்து ஃபுல்லாக ஒரு ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கும். அவங்களுக்கே ஒரு சுறுசுறுப்பு தன்மை கிடைக்கும். இப்போ பேதிக்கு மருந்து எடுக்கும் பொழுது உடலில் இருக்கக்கூடிய வியாதிகள் மட்டும் கிடையாது, மனசும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப சாந்தமாக இருக்கும். ஸோ அதை எடுத்து அவங்க ஃபீல் பண்ணால் மட்டும்தான் இந்த அதோடய அனுபவம் வந்து அவங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி வீட்டில் இருந்தபடியே நம்ம உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை நம்ம ஈஸியாக வந்து வெளியேற்றிட்டு நம்ம ஆரோக்கியமாக வாழலாம். ஓகே, நிகழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் கால இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? வணக்கம் மேடம், நான் ஜெயா பேசுறேன் மேடம், தூத்துக்குடி மாவட்டத்துல இருந்து. ஓகேம்மா, இது யாருக்கான கேள்விமா? எனக்கு தான் மேடம். உங்க வயசு? வயசு 43ங்க. ஓகே ஃபைன்மா, டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, உங்களோட கேள்வி என்ன? வணக்கம்மா, சொல்லுங்க. வணக்கம் மேடம், நான் 3 தடவை எனக்கு ஆபரேஷன் பண்ணிருக்கு மேடம், சதை வளர்ந்துருக்குன்னு சொல்லி. ஓகே, எந்த இடத்துலம்மா? மூக்குல மேடம், 3 வருஷம் ஆயிட்டு ஆபரேஷன். 3 தடவை ஆபரேஷன் பண்ணிட்டேன், வருஷத்துக்கு 1 தடவை மாதிரி. இப்போ என்னன்னா ஒரே மூக்கு அடைச்சிட்டு இருக்கு மேடம், தண்ணியா ஒழுகிட்டு இருக்கு. அந்த ஆபரேஷன் பண்ணதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு அதே மாதிரிதான் மேடம் இப்பவும் அப்படி இருக்குது. எனக்கு கொஞ்சம் கூட கேட்கவே இல்லை. மூக்கு அடைச்சிட்டு இருக்கு, சளியும் அப்படி தண்ணியா ஒழுகிட்டே இருக்கு, தும்மல் இருக்குது. அதான் அறுவை சிகிச்சை மேற்கொள்றோம். அப்படி மேற்கொண்டாலும் அதற்குரிய தீர்வு வந்து நமக்கு கிடைக்கிறது இல்ல. அந்த நோயோட தாக்கம் இன்னும் அதிகமா இருக்கு, இல்ல அதே மாதிரிதான் இருக்கு அப்படிங்கறதுக்கு நீங்களே ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். நம்ம எப்பவுமே நோயோட மூல காரணம் என்ன அப்படிங்கிறத ப்ராப்பராக தெரிஞ்சுக்கிட்டு அதற்குரிய சிகிச்சை எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அது குணமாகும். நம்ம அவசரப்பட்டு நம்ம உடலில் வந்து ரொம்ப சிரமமாக இருக்குது, ஒரு சில தொந்தரவுகள் வந்து நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கிறதுனால ஒரு அறுவை சிகிச்சை மேற்கொண்டு அந்த பிரச்சனையிலேருந்து சீக்கிரமாக எளிதில் மீண்டு வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு அவசரத்தினாலையும் நம்ம படக்கூடிய கஷ்டத்தினாலையும் ஒரு பயத்தினாலையும் இல்லை மூக்கில் வந்து உங்களுக்கு சதை வளர்ச்சி இருக்குது, இது கண்டிப்பாக நீங்கள் சர்ஜரி பண்ணணும் அப்படின்னு சொல்லும் பொழுது ஓ நமக்கு ஏதோ ஒரு சதை வளர்ச்சி இருக்குது அதை கட் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு பயத்தினால செய்யக்கூடிய ஒரு விஷயங்கள் தான். பட் இது ஒரு நிரந்தர தீர்வு கிடையாது. நம்ம அடிக்கடி இந்த நிகழ்ச்சியில் சொல்லிகிட்டே இருக்கோம். இப்போ சைனசைட்டிஸ்க்கு மட்டும் கிடையாது, உடலில் ஏற்படக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் அறுவை சிகிச்சை நம்ம அதுக்குன்னு ஒரு ஸ்டேஜஸ் இருக்குது. இதுக்கு கண்டிப்பாக சர்ஜரி பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற ஸ்டேஜஸில் நம்ம சர்ஜரி பண்ணிக்கலாம். பட் அதையும் தாண்டி இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கு எல்லாமே நம்ம அறுவை சிகிச்சை மேற்கொண்டோம்னா அதற்குரிய தீர்வு நமக்கு கிடைக்காது. சரி, கவலைப்படாதீங்க, நம்ம அதை எளிதில் வந்து குணமாக்கிக்கலாம். நம்மளோட மருத்துவமனையில் உங்களை மாதிரி ஸ்மெல்லே இல்லை, எந்த ஒரு ஸ்மெல்லும் எனக்கு தெரியவே இல்லை, இன்னும் நிறைய பேருக்கு வந்து டேஸ்ட்டே தெரியாது. ஸோ அவங்க லைஃபே வந்து வெறுத்து போகிற மாதிரி ஆகிடும், எனக்கு எந்த ஸ்மெல்லுமே தெரிய மாட்டேங்குது, இதனாலேயும் நான் பெரிய டிப்ரெஷனில் இருக்கேன் அப்படின்னு நிறைய பேஷண்ட்ஸ் வந்து நம்ம ஹாஸ்பிட்டலில் சொல்லியிருக்காங்க. இதுக்கு நசியம் அப்படின்னு சொல்லக்கூடிய மூலிகை தைலங்கள் நம்ம நாசி துவாரங்களில் நம்ம விடுறதோட
வர்ம சிகிச்சையும் நம்ம மேற்கொள்றதோட ஒரு 3 மாத காலம் மூலிகை சிகிச்சை எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நிரந்தரமான ஒரு தீர்வு அமையும். உடலில் வந்து உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ரொம்ப அதிகமாக இருக்குது, அந்த தலைப்பகுதியில் அந்த காற்று அறைகளில் இன்ஃபெக்ஷன் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால தான் உங்களுக்கு பிரச்சனை. அந்த சென்சரி நர்வ்ஸே வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆகிருக்கிறதுனால தான் உங்களுக்கு ஸ்மெல்லே தெரியல. ஸோ நீங்கள் நம்மளோட மருத்துவமனையில் ட்ரீட்மெண்ட் எடுக்கும்பொழுது ஒரு 15 டேஸ்லேயே உங்களுக்கு அந்த ஸ்மெல்லெல்லாம் தெரிய ஆரம்பிக்கும். இது வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். உங்களை மாதிரி ஸ்மெல்லே இல்லாதவங்க நம்மளோட மருத்துவமனைக்கு வந்துட்டு எனக்கு இப்போ எல்லா ஸ்மெல்லும் இருக்குது, எனக்கு புதுசான ஒரு லைஃப்பை வந்து நீங்கள் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி பேஷண்ட்ஸ் சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி நீங்களும் சொல்வீங்கம்மா, நீங்கள் பயப்பட வேண்டாம். இப்போ வீட்டில் இருந்தபடி என்ன பண்ணுங்கன்னா, நான் சொல்லக்கூடிய மூலிகையெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு திரி மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி அதை வரக்கூடிய புகையை வந்து நீங்கள் சுவாசிங்க. சுத்தமான ஒரு வெள்ளை துணி இல்லை காடா துணி வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. அதில் இருக்கிற அந்த கஞ்சியெல்லாம் நீக்கிட்டு ஒரு 2-3 முறை நல்லா அதை வாஷ் பண்ணிவிட்டு நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க. சுக்கு, மிளகு, திப்பிலி, ஓமம் இது மூணும் நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க. தண்ணீர் விட்டு நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சி இந்த துணியில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஒரு சின்ன சின்ன துணி திரி மாதிரி கட் பண்ணி நிழலில் உலர்த்திடுங்க. அதுக்கப்புறம் விளக்கெண்ணெயில் அந்த திரியை டிப் பண்ணிவிட்டு நெருப்பில் சுட்டுட்டு அந்த வரக்கூடிய புகையை வந்து சுவாசிங்க. ஃபஸ்ட்டு சுவாசிக்கும் போது உங்களுக்கு எதுவுமே தெரியாது, பட் அந்த புகை உள்ளுக்கு போய் நமக்கு நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்து தெரிய ஆரம்பிக்கும். அந்த பிளாக் எல்லாமே உடனே உங்களுக்கு இம்மிடியேட்டாக ரிலீஃப் ஆகும். ஸோ டெய்லி மறக்காமல் ஏதாவது ஒரு வேலை காலையிலையோ மதியமோ இல்லை மாலை வேலையிலோ நீங்கள் அந்த புகையை வந்து சுவாசிங்க. அதுக்கடுத்து மஞ்சள், விராலி மஞ்சள் உங்களுக்கு கிடைக்கும், அதை விளக்கில் சுட்டுட்டு அந்த வரக்கூடிய புகையை வந்து சுவாசிங்க. அதுக்கடுத்து கண்டிப்பாக ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து நொச்சி இலைகளை 1-2 தட்டி போட்டு வேது பிடிங்க. ஸோ வேது பிடிக்கும் போது உங்களுக்கு அந்த இன்ஃபெக்ஷன் வந்து ஈஸியாக வந்து கியூர் ஆக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் வீட்டில் இருந்தபடியே நீங்கள் எப்போ தண்ணி குடித்தாலும் வெதுவெதுப்பான சுடுதண்ணி மட்டும் குடிங்க. அதே மாதிரி நொச்சி இலை கஷாயம் வந்து ஒரு பெஸ்ட் ட்ரீட்மெண்ட்டு. இந்த சைனசைட்டிஸ்க்கு வந்து நொச்சி இலை கஷாயம் வந்து ஒரு அருமையான ஒரு மருந்து. உங்களுக்கு ஈஸியாகவும் அது கிடைக்கக்கூடிய ஒரு இலைகள் தான். ஒரு 8 இலைகள் எடுத்துக்கோங்க, 1-2 தட்டி போட்டு நல்லா தண்ணியில் கொதிக்க வைங்க. இப்போ ஒரு 200 ml தண்ணி விடுறீங்க அப்படின்னா 60 ml வர வரைக்கும் கொதிக்க வச்சு வடிகட்டி அதில் ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள், மிளகு தூள், 1 ஸ்பூன் தேன் ஆட் பண்ணி டெய்லி காலையில் வெறும் வயிற்றில் குடிச்சிக்கிட்டே வாங்க. தொடர்ச்சியாக ஒரு 7 நாட்கள் எடுத்துக்கிட்டே வாங்க. அந்த கஷாயம் நீங்கள் குடிக்கும் போதே உங்களோட மூக்கில் இருக்கக்கூடிய அடைப்புகள் வந்து ரிலீஸ் ஆக ஆரம்பிக்கும். இதற்கு கூட நம்மளோட மருத்துவமனையிலும் தொடர்ச்சியாக ஒரு 3 மாத காலம் சிகிச்சை எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த பிரச்சனை எளிதில் குணமாக்கிக்கலாமா, நீங்கள் பயப்பட வேண்டாம். அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்க. பேர் என்ன? சௌமியா. ஓகே சௌமியா, அது யாருக்கான கேள்வி? சிஸ்டருக்காக தான். அவங்க வயசு வந்து 30 மேம். ஓகே ஃபைன் மேம், டாக்டர் இருக்காங்கம்மா, பேசலாம். வணக்கம்மா, சொல்லுங்க. ஆ மேம், एक्चुअली அவங்க வந்து கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் டேப்லெட் எடுத்துறாங்க. சரிங்கம்மா. ஆனா அது வந்து இப்போ சாப்பாடு வந்து மசில் ஸ்டிக்னஸ்லாம் வருது, டேப்லெட் அதிகமா எடுத்துட்டாங்களா அதனால பயப்படுறாங்க. ஜீரணம் ஆக மாட்டேங்குது, சத்து குறைபாடும் இருக்கு, மலச்சிக்கல் பிரச்சனையும் இருக்கு. ஓகே, அல்சர் இருக்குங்களா? உடம்புல வைப்ரேஷன் மாதிரி வருது, எதனால? சரிம்மா, அல்சர் இருக்கா? அல்சர் இருக்குன்னு அவங்க சொல்லிக்கிறாங்க, ஆனா அது அல்சர் இருக்கு டாக்டர் எதுவும் யாருமே சொல்லல. சரி, அவங்க தான் சொல்றாங்க. சரிம்மா, ஸோ இது ஈஸியாக நம்ம சரி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு மலச்சிக்கல் பிரச்சனையும் நம்ம சரி பண்ணணும். ஸோ குடலில் வந்து மலம் தங்கியிருந்தது அப்படின்னாலே நமக்கு அந்த கேஸ் வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அதனாலேயும் உடல் ஃபுல்லாக நமக்கு எஸ்பெஷலி மூட்டுகளில் வலிகள் இருக்கும், வாதம் வந்து அதிகமாகும். மலச்சிக்கல் இருந்துச்சு அப்படின்னாலே உடலில் வந்து ஃபஸ்ட்டு தெரியக்கூடிய விஷயம் வந்து உடல் வலி, குறிப்பாக அந்த மசில்ஸ் எல்லாமே ஒரு பெயின் இருக்கும், ஒரு குடைச்சலான ஒரு வலிகள் வந்து காணப்படும். ஸோ டெய்லி அப்பப்போ நமக்கு மலம் ஃப்ரீயாக போகிற மாதிரியான முறைகள் வந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும். நம்ம டயட்லன்னு பார்த்துக்கிட்டோம்னா நார் சத்துள்ள உணவுப் பொருட்கள் எடுத்துக்கோங்க. காய்கறிகளில் என்னென்ன காய்கறிகள்லாம் பச்சை நிறத்தில் இருக்கோ அந்த நார் சத்துக்கள் அதிகமாக இருக்குது. ஸோ அந்த காய்கறிகள் அதிகமாக எடுத்துக்கலாம். வாரத்தில் ஒரு முறை கீரை எடுத்துக்கலாம். கொய்யா பழம் எடுத்துக்கோங்க. ஸோ ரொம்ப பழமாக இல்லாமல் கொஞ்சம் செங்காயாக எடுத்துக்கலாம்.
ஸோ ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அது மாதிரி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து குறிப்பாக எந்த உணவு சாப்பிட்டாலும் நல்ல மென்று சாப்பிட்றது நல்ல விஷயம். அதே மாதிரி இப்போது வீட்டில் குழம்போ இல்லை ஏதோ ஒரு உணவு வந்து மீந்துருச்சு அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப அதை ஹீட் பண்ணியோ இல்லை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணியோ நம்ம அது எடுத்தோம் அப்படின்னாலும் நமக்கு வயிற்றில் வந்து கேஸ் வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். அதே மாதிரி புளிப்பு சுவை கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கிறது நல்லது. இப்போது நம்ம சாதாரணமாக இட்லி தோசை கூட ரொம்ப புளிச்ச மாவில் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் நமக்கு கேஸ் வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். லேட்டாக சாப்பிட்டாங்க டைமுக்கு சாப்பிடலை அப்படின்னாலும் நமக்கு கேஸ் வந்து ஃபார்ம் ஆகும். இவ்வளோ விஷயங்கள் வந்து இருக்குது. அதே மாதிரி மாத்திரைகள் என்ன டேப்லெட் எடுக்கிறாங்க அப்படின்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம பேசிக்காக எல்லாருமே செய்யக்கூடிய தவறுகள் என்ன அப்படின்னா, அந்த நோயோட அறிகுறிகளுக்கு மட்டும்தான் நம்ம மருந்துகள் எடுத்துக்கிட்டு இருப்போம். இப்போ ஒரு கேஸ் ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்னா அந்த கேஸ் ரிலீஸ் ஆகிறதுக்காக மட்டும் நம்ம மாத்திரை எடுப்போம். அப்படி எடுத்தோம் அப்படின்னா அப்போ வயிற்றில் தங்கியிருக்கக்கூடிய அந்த கேஸ் மட்டும்தான் வெளியேறும். பட் அதற்குரிய காரணம் என்ன, எதனால நமக்கு கேஸ் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு நம்ம பார்த்து அதற்குரிய சிகிச்சை முறைகள் நம்ம எடுத்துக்கணும். நம்மளோட லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் ஃபாலோ பண்ணணும். ஸோ இப்போது அவங்களுக்கு எப்போ பசி இருக்கோ அப்போ உணவு சாப்பிட்டால் போதும். அது வரைக்கும் பட்டினியாக இருக்கிறது தான் ஒரு பெஸ்ட்டான ஒரு ட்ரீட்மெண்ட்டாக இருக்கும். ஸோ பட்டினியாக இருக்காங்க அதனால் உடம்பு வீக் ஆகிடுமா அப்படின்னு நம்ம நினைக்க வேண்டாம். பசி இல்லாமல் சாப்பிட்ற உணவு வந்து நமக்கு விஷமாக மாற ஆரம்பிக்கும். ஸோ அவங்களுக்கு எப்போ பசிக்குதோ, இப்போது காலையிலேருந்து மதியம் இல்லை ஈவினிங் வரைக்கும் அவங்களுக்கு பசி இல்லை அப்படின்னா அந்த ஒன் டே ஃபுல்லாகவே அவங்களுக்கு பட்டினியாக இருக்கிறது நல்லது. அன்றைக்கி பகல் முழுதும் வந்து வெறும் சுடுதண்ணி மட்டும் குடிக்கலாம், இல்லை பார்லி வாட்டர் குடிக்கலாம். நைட்டு வந்து பசிக்கும் பொழுது எளிதில் செரிமானமாகக்கூடிய இட்லியோ இல்லை நொய் கொஞ்சியோ இல்லை இடியாப்பமோ இப்படி கொடுக்கலாம். கொடுக்கும்பொழுது ஜீரண மண்டலத்துக்கு கொஞ்சம் ரெஸ்ட்டு கொடுத்தால் மட்டுமே அடுத்த நாள் அதை நார்மலாக வேலை செய்ய ஆரம்பிக்கும். ஸோ இந்த முறைகள் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். எல்லா மாத்திரைகளும் நீங்கள் இமீடியட்டாக ஸ்டாப் பண்ணுங்கள். அவங்களுக்கு பாடியில் பெயின் இருந்தாலும் சரி இல்லை ஒரு வீக்காக ஃபீல் பண்ணாலும் சரி ஃபஸ்ட்டு மெடிசன்ஸ் வந்து ஸ்டாப் பண்ணுங்கள். ஆல்ரெடி உடலில் அப்சர்வ் ஆகிருக்கக்கூடிய அந்த கெமிக்கல்ஸ் எல்லாமே நமக்கு கிளென்ஸ் அவுட் ஆகணும். ஸோ அதுக்காக தான் இந்த ஒன் டே ஃபாஸ்டிங் வந்து நம்ம எடுக்க சொல்கிறது. அதுக்கடுத்து நிறைய உணவில் வந்து பெருங்காயம் மிளகு ஜீரகம் தனியா ஸோ இதெல்லாம் நம்ம அடிக்கடி வந்து சேர்த்துக்கணும். அதே மாதிரி சோடாமாவோ அஜினமோட்டோ இல்லை கலர் பவுடர்ஸ் ஆட் பண்ணுறோம் இல்லை ஜங்க் ஃபுட்ஸ் ஆட் பண்ணுறோம் இல்லை நிறைய பிஸ்கெட் சாப்பிட்றீங்க கடினமான உணவுகள் எடுத்துக்கிறீங்க மாவு சத்துல உணவு எடுத்துக்கிறீங்கன்னா இது எல்லாமே ஜீரண மண்டலத்துக்கு எதிரான ஒரு உணவு. அது எல்லாமே அவாய்ட் பண்ணிவிடுங்க. நிறைய பேர் வந்து செக்கில் ஆட்டின எண்ணெய் வந்து உபயோகப்படுத்தாமல் ரீஃபண்ட் ஆயில்ஸ் இந்த பாம் ஆயில் இதெல்லாம் எடுத்துக்கிறாங்க. எடுத்துக்கும் பொழுதும் கண்டிப்பாக நம்மளோட வயிற்றுப்பகுதி வந்து அஃபெக்ட் ஆகும். ஸோ நம்மளோட உணவுகளில் நிறைய சேஞ்சஸ் வந்து நம்ம கொண்டு வரணும். சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு டம்ளர் வந்து சுடுதண்ணி வணி வந்து குடிக்கிறது நல்ல விஷயமா இருக்கும். இப்போ ஒரு சின்ன வீட்டு குறிப்பு மட்டும் சொல்கிறது நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். பட் இதற்கு கூட நம்மளோட மருத்துவமனையில் ஒரு 3 மாத காலம் சிகிச்சை எடுக்கும் பொழுது உங்களுக்கு கம்ப்ளீட்டான ஒரு கியூர் கிடைக்கும். நீங்கள் பயப்பட வேண்டாம். டெய்லி நைட்டு சாப்பிட்டதுக்கப்புறம் தொடர்ச்சியாக ஒரு 3 நாட்கள் வந்து விளக்கெண்ணெய் ஒரு 20 ml சுத்தமான விளக்கெண்ணெய் வந்து வாங்கிக்கோங்க. நாட்டு மருந்து கடைகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ 20 ml வந்து எடுத்துக்கலாம். எடுக்கும்போது மோஷன் வந்து ஃபஸ்ட்டு நல்லா கிளென்ஸ் ஆக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமா பூண்டு வந்து ஒரு 20 பல் எடுத்துக்கோங்க. 1-2 தட்டி போட்டு நெய்யில் வந்து நல்லா வதக்கணும். ஸோ அந்த பூண்டு வந்து நல்லாவே வந்து சுருங்கி அதோட காரத்தன்மை ஃபுல்லாகவே போகணும். சரியாக வதக்காத பூண்டு இல்லை சரியாக வேக வைக்காத பூண்டு என்னாகும்னா அந்த பூண்டில் இருக்கக்கூடிய அந்த காரத்தன்மை வந்து இன்னும் வயிற்றில் வந்து ஒரு எரிச்சலோ இல்லைனா ஒரு எப்பவுமே வந்து அவங்களுக்கு எரிச்சலாக இருக்கக்கூடிய ஒரு ஃபீலிங் இருக்கும். அல்சர் பேஷண்ட் இருக்கிறவங்க பூண்டை வந்து ப்ராப்பராக பாயில் பண்ணாமல் எடுத்தாங்கன்னா உடனே அவங்களுக்கு வயிறு எரிய ஆரம்பிக்கும். அதனாலையும் வயிறு உபசம் வந்து வர ஆரம்பிக்கும். ஸோ அதனால் நல்லா அந்த பூண்டு வந்து நல்லா பாயில் ஆகிற வரைக்கும் நல்லா சுருக்கம் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு அதை உணவில் வந்து சேர்த்துக்க சொல்லுங்கள். நல்லா உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கிடைக்கும். இது கூட 1 லிட்டர் தண்ணியில் 5 ஸ்பூன் வந்து சீரகம் போட்டு நல்லா கொதிக்க வச்சு அந்த தண்ணியும் நீங்கள் குடிச்சிக்கிட்டே வரலாம். ஸோ இது எடுத்திங்கன்னா உங்களுக்கு நல்ல சேஞ்சஸ் தெரியும். அதுக்கப்புறம் நம்மளோட மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு வாங்க. கண்டிப்பாக இந்த பிரச்சனைகளை நம்ம மருந்துகள் எடுத்து ஒரு 3 நாட்கள்லேயே உங்களுக்கு குணமாக ஆரம்பிக்கும். தொடர்ச்சியாக ஒரு 3 மாத சிகிச்சை எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கியூர் இருக்கும். தேங்க் யூ ஸோ மச் ஃபார் காலிங் மா. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ மேடம், வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன? பிரபு மேடம், சென்னையில இருந்து பேசுறேன் மேடம். ஓகே பிரபு, இது யாருக்கான கேள்வி சார்? எனக்கான கேள்வி மேடம். உங்க வயசு? 31 மேடம். ஓகே ஃபைன். உங்களோட கேள்வி என்ன சார்? டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. வணக்கம் சார், சொல்லுங்க.
டாக்டர் நான் உங்கள்கிட்ட பிப்ரவரியில் எடுத்தேன் மேடம், சென்னையில். ஓகே சார். எடுத்தேன் மேடம், அதுக்கப்புறம் லாக்டவுன்ல ஊருக்கு வந்துட்டேன் நான். சரிங்க மேடம், எனக்கு மலச்சிக்கல் ப்ராப்ளம் லாஸ்ட் ஒன் இயரா இருக்கு மேடம். ஒன் இயர் இப்ப நம்ம ஒன் இயரா இருக்கு மலச்சிக்கல் ப்ராப்ளம். இது இந்த ஒரு லாக்டவுன் முன்னாடி வந்து சீக்கிரம் குடிக்கிறப்ப எனக்கு சரிங்க, அது எனக்கு சும்மா கூட அதிகமா திங்க் சாப்பிட்டது. ஓகே, இப்ப 4 மந்த்ஸ் நான் விட்டுட்டேன் சார் மேடம். ஓகே, மோசம் ப்ராப்ளம் இருந்துச்சு, எந்த சின்ன மோசம் வர ஃபீல்ல வரும், மோசம் போனா வருது இரவு உணவு எந்த டைம்ல எடுக்கிறீங்க அப்படிங்கறத பாருங்க. ஸோ நம்ம பாடியில் வந்து நம்ம உணவு நல்லா ப்ராப்பராக செரிமானம் ஆகி, குறிப்பாக நம்ம நைட்டு தூங்கும்பொழுது நமக்கு டைஜஷன் ப்ராப்பராக இருக்காது. நம்ம உடல் உழைப்பு அதிகமாக கொடுக்கும்பொழுது பிளட் சப்ளை அதிகமாக இருக்கும், நம்ம ஹெவியாக உணவு எடுத்தாலும் கூட ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிடும். ஸோ அது வந்து இரவு நேரத்தில் நமக்கு ஒரு மந்தத்தன்மையாக இருக்கும், அதனால நமக்கு லைட் ஃபுட்டாக நம்ம எடுக்க சொல்கிறோம். சாப்பிட்ற நேரமும் ஒரு 7:30-8:00 நம்ம சாப்பிடணும். அப்போ தான் 2 hours நம்ம தூங்கணும் அப்படின்னா காலை மோஷன் வந்து ஃப்ரீயாக போக ஆரம்பிக்கும். ஸோ லேட்டாக சாப்பிட்டுட்டு நம்ம லேட்டாக தூங்கும்பொழுது நம்ம சாப்பிட்ட உணவே நமக்கு ப்ராப்பராக டைஜஸ்ட் ஆகாது, அப்போ கண்டிப்பாக மோஷன் ப்ராப்ளம் வந்து வர ஆரம்பிக்கும். ஒரு சிலருக்கு ஃபஸ்ட்டு போகக்கூடிய மோஷன் வந்து ரொம்ப டைட்டாக இருக்கும், அதுக்கப்புறம் நார்மலாக எனக்கு மோஷன் வருது, ஆசன வாயில் ஒரு எரிச்சல் ஒரு வலிகள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு ஒரு பெஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம உணவில் வந்து பார்த்துக்கோன்னா நம்ம கீரை காய்கறி பழங்கள் இது மூணும் பேலன்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். டெய்லி ஏதாவது ஒரு பழமாக நம்ம கண்டிப்பாக எடுத்துக்கணும். அதே மாதிரி கீரையும் நம்ம அடிக்கடி எடுத்துக்கக்கூடாது, ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் வரக்கூடிய கீரைகளில் நமக்கு அந்த பூச்சிக்கொல்லி மருந்துகள் ஆட் பண்ணி தான் நமக்கு வருது, அது சாப்பிடும்பொழுதும் நமக்கு நிறைய பிரச்சனைகள் வந்து வர ஆரம்பிக்கும். ஸோ வாரத்தில் ஒரு முறை வந்து ஏதாவது ஒரு கீரை வந்து நம்ம எடுத்துக்கிறது நல்லது. அன்றாடம் உணவில் காய்கறிகளும் கண்டிப்பாக ஒரு பழங்களும் எடுத்தோம் அப்படின்னா அந்த மோஷன் ஃபஸ்ட்டு வரக்கூடிய மோஷன் வந்து டைட்டாக இருக்கிறது நமக்கு நார்மலுக்கு வர ஆரம்பிக்கும். அதே மாதிரி அந்த எரிச்சல் தன்மையும் குறைய ஆரம்பிக்கும். வாரத்தில் ஒரு முறை நல்லெண்ணெய் தேய்ச்சி தலை குளிங்க, பாடியில் இருக்கக்கூடிய ஹீட் எல்லாமே குறைய ஆரம்பிக்கும். ஸோ ஹீட் குறைஞ்சிச்சினாலே இந்த மோஷன் ப்ராப்ளம் வந்து வராமல் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து இந்த பாதாம் பிசின் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நாட்டு மருந்து கடைகள்லாம் கிடைக்கும், அது பார்க்குறதுக்கு கற்கண்டு மாதிரி இருக்கும். ஸோ 2 pieces மட்டும் நைட்டில் தண்ணியில் ஊற வச்சுடுங்க, காலையில் பார்க்கும்பொழுது உங்களுக்கு ஒரு நுங்கு மாதிரி ஒரு பேஸ்ட் வந்து கிடைக்கும். ஸோ அது காலையில் வெறும் வயிற்றில் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ ஒரு 4 tablespoons மட்டும் எடுத்தால் போதுமானது. ரொம்ப அதிகப்படியாக எடுத்தோம் அப்படின்னா அது குளிர்ச்சி தன்மை உண்டு பண்ணும். ஸோ இப்படி எடுத்திங்க அப்படின்னு சொன்னால் இந்த மோஷன் ப்ராப்ளம் ஃபுல்லாக உங்களுக்கு கிளியராக ஆரம்பிக்கும். அந்த டைஜஸ்டிவ் சிஸ்டமில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் எல்லாமே இந்த பாதாம் பிசின் வந்து உங்களுக்கு நல்ல எஃபெக்ட் கொடுக்கும். பாடிக்கு வந்து ஒரு ஸ்ட்ரென்த்தும் இதில் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். இதுக்கு கூட நம்மளோட மருத்துவமனையில் உங்களுக்கு ஒரு பவுடர் வந்து கொடுத்துருப்போம், லாக்ஸ் பவுடர்னு சொல்லிட்டு, சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு 1/4 spoon வந்து வெந்நீரில் கலந்து எடுக்க சொல்லுவோம். ஸோ அந்த பவுடர் நீங்கள் ஒரு 5 days வந்து கண்டினியூ பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்மளோட உணவுகளில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும் அப்படின்னா இந்த ப்ராப்ளம் கம்ப்ளீட்டாக க்ளியர் ஆகிடும். தேங்க்யூ சார் கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்கக்கிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ, வணக்கம், நீங்கள் லைனில் தான் இருக்கீங்க, பேசலாம் அது டாக்டர் ஆன் கால். ஓகே, நம்ம நிகழ்ச்சியில் எனக்கு வந்துட்டு உடம்பை கிளென்ஸ் பண்ணுற ப்ராசஸ் பற்றி நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுட்ருக்கோம். பொதுவாக இந்த பேதிக்கு வாந்திக்கு மருந்து மாத்திரைகள் எடுக்கும் போது பல பேர் நினைக்கக்கூடிய நம்ம ரொம்ப அனிமிக்காயிடுவோமோ, மயங்கிட்டா என்ன ஆகிடும் அப்படின்ற ஒரு பெரிய பயம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஜென்ரலாக நம்ம பாடியே நேச்சுரலாக கிளென்ஸ் பண்ணது ஒரு பேதி ஆகுதுன்னா கூட அதை டக்குன்னு எப்படி ஸ்டாப் பண்ணுறது, அதுக்கு ஒரு மாத்திரை போட்டு உடனே அதை ஸ்டாப் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் இருக்குது. இயற்கையாக பேதி ஆகும்போது அதை உடனே நிறுத்தணுமா, இல்லைனா அதை கிளென்ஸ் ஆகட்டும்னு விடுறது நல்லதா? ஓகே, ஃபஸ்ட்டு வந்து கிளென்ஸ் ஆகிறதுக்காக தான் நம்ம பேதிக்கே மருந்து எடுத்துக்கிறோம். நம்ம அதை எப்படி கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னா, நமக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு 5-8 times வந்து மோஷன் மட்டுமே நமக்கு வந்துகிட்டே இருக்கும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக மோஷன் வரும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஒரு சளி மாதிரி வர ஆரம்பிக்கும். அதாவது நம்ம குடலில் வந்து ஃபஸ்ட்டு மலங்கள் இருக்கும், அதுக்கப்புறமா வந்து ஆல்ரெடி தேங்கியிருக்கக்கூடிய அந்த கழிவுகள் ஒரு மாதிரி ஜெல்லி மாதிரி ஒரு லேயர் மாதிரி இருக்கும். ஸோ அதுவும் வந்து நமக்கு கிளென்ஸ் ஆகி வர ஆரம்பிக்கும். ஸோ அதற்கப்புறமாக நம்ம குடித்த தண்ணீர் வந்து அப்படியே மோஷனாக வந்து வரும். ஐ மீன் மோஷனில் வந்து நமக்கு ஃபஸ்ட்டு மோஷன் வரும், அதுக்கப்புறம் அந்த சளி மாதிரி இருக்கக்கூடிய அந்த கண்டென்ட் வந்து வரும், அதுக்கப்புறம் நம்ம குடித்த தண்ணீர் அப்படியே தண்ணியாகவே வரும்.
அந்த நிலைமையில் நம்மளோட பாடி ஃபுல்லாகவே கிளென்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதற்கப்புறம் நம்ம பேதிக்கு ஸ்டாப் பண்ணுறதுக்கான வழிமுறைகள் ஃபாலோ பண்ணணும். இப்போது நிறைய பேர் வந்து வயிறு வந்து வலிக்கும், ஏன் வயிறு வலிக்குது அப்படின்னா அந்த தேங்கி இருக்கக்கூடிய அந்த குடல்களில் தங்கி இருக்கக்கூடிய அந்த கழிவுகள் எல்லாமே நல்லா கிளென்ஸ் ஆகும் பொழுதும் அந்த குடலில் அசைகிற தன்மை அதிகமாக இருக்கும் பொழுதும் நமக்கு வலிகள் வந்து வர ஆரம்பிக்கும். ஸோ அந்த வயிறு வலி தாங்க முடியாமல் இல்லை பேதி உடனே ஸ்டாப் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இமீடியட்டாக நிறைய பேர் வந்து பேதிக்கு நிறுத்துறதுக்கு மாத்திரைகள் போட்டு வந்து ஸ்டாப் பண்ணிடுவாங்க. இல்லை அந்த ப்ராசஸ் நடந்துக்கிட்டே இருக்கும் போதே அவங்க வந்து மோர் வந்து எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா என்ன ஆகும்னா அந்த கழிவுகள் வந்து உடலை வந்து உடலை விட்டு வெளியேறாமல் பாடியிலே தங்க ஆரம்பிச்சிடும். அப்போ என்ன ஆகுனா இன்னும் வயிறு வலி வந்து அவங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். அது ஒரு மிகப்பெரிய ஒரு தவறு. ஸோ நம்ம கொஞ்சம் அந்த பெயின் ரொம்ப அப்படியே அன்டாலரேட் பண்ண முடியாத அளவுக்கு பெயின்லாம் இருக்காது, ஓரளவுக்கு நம்ம பேர் பண்ணுற மாதிரி தான் பெயின் வந்து இருக்கும். ஸோ அந்த பாடியில் இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாமே நம்ம குடித்த தண்ணீராகவே வெளியே வர சமயத்தில் நம்ம மோர் எடுத்துக்கிட்டே வந்தோம், புளிக்காத மோர் எடுக்கிறது நல்லது. எடுத்துக்கிட்டே வந்தோம் அப்படின்னா மோஷன் வந்து அப்படியே கொஞ்சம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் நமக்கு குறைய ஆரம்பிக்கும். ஸோ அந்த ப்ராசஸ் நம்ம மோர் எடுத்த உடனே அப்படியே இமீடியட்டாக ஸ்டாப் ஆகணுமா ஸ்டாப் ஆகாது. அதுக்கப்புறமும் கூட ஒரு 3-4 times வந்து மோஷன் போயிட்டு அதோடய ஃப்ரீக்குவன்சி குறைய 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 அதுக்கப்புறம் நமக்கு நார்மலுக்கு வந்துடும். ஸோ இந்த மாதிரி தான் ஸ்டாப் பண்ணுமே தவிர இமீடியட்டாக ஸ்டாப் பண்ணுறது தவறான விஷயம். ஓகே, அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்கக்கிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கம்மா உங்கள் பேர் என்ன? ஹலோ, நீங்கள் இணைப்பில் தான்மா இருக்கீங்க, பேசலாம். இது டாக்டர் ஆன் கால். ஓகேம்மா, உங்கள் பெயர் என்னம்மா? அம்மா கேட்கணும், அம்மா பேர் பார்வதி. ஓகே, அம்மாவோட வயசு என்னம்மா? அம்மா வயசு 63 மேடம். ஓகே ஃபைன், டாக்டர் இணைப்பில் தான்மா இருக்காங்க, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம். வணக்கம்மா, சொல்லுங்க. ஹலோ மேடம், நான் உங்களுக்கு ஒரு 5 வருஷமாவே வந்து கேஸ் ஃபுல்லா வயிறு ஃபுல்லா ஃபார்ம் ஆயிடுது. சரிங்கம்மா. நிறைய நிறைய ஹாஸ்பிட்டல் பார்த்தோம், ஜிஹெச்சி எல்லாமே பார்த்தோம், அவங்க எண்டோஸ்கோபி கூட விட்டாங்க. சரி, இப்போ லைட்டா புண்ணு இருக்கு, மத்தபடி ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி. சரிங்கம்மா. அப்புறம் வீட்டுக்கு வந்தோம், எதுவும் பிரச்சனை சரியாகவே இல்லை. அப்புறம் இன்னொரு இடத்துல போய் நாங்க ஸ்கேன் எடுத்ததுல வந்து லிவர் வீங்கி இருக்கு, அதனால கூட அப்படி இருக்கும், ஆனா ஒன்னும் பிரச்சனை இல்ல அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடுறாங்க. ட்ரீட்மெண்ட் தான் அவ்வளவு பண்ண மாட்டேன்றாங்க. சரிம்மா. இப்போ அவங்க வந்து இது ஸ்லீப்பிங் டேப்லெட் கொஞ்சம் தொடர்ந்து எடுக்கிறாங்க ஒரு 2 வருஷமா. சரிங்கம்மா. அது அதனால சரியாகாம இருக்கா இல்ல என்னன்னு புரிய மாட்டேங்குது மேடம். கேஸ் ஃபுல்லா ஃபார்ம் ஆயிருது, இப்படி எரிது எரிது எரிதுன்றாங்க. எதுவுமே ஒரு சாதாரண ஒரு சாப்பாடு ரசம் சாதம் சாப்பிட்டா கூட எரிதுன்றாங்க. சரிங்கம்மா. இப்போ எதுக்கெல்லாம் மாத்திரை சாப்பிடுறாங்க? நடக்கிறாங்க பசி பசி இல்லனாலும் வயிறு எரிச்சல் அடிக்கணுமா சொல்லிட்டு நோய் கஞ்சி காய்ச்சி காய்ச்சி குடிச்சிடுறாங்க. பாலம் மட்டும்தான் அவங்களுக்கு ஜீர்ணிக்குது, மற்றபடி சப்பாத்தி அதெல்லாம் சாப்பிட்டா கூட ரொம்ப ஜீர்ணம் ஆக மாட்டேங்குது, ரொம்ப வலியா இருக்கு, ரொம்ப அதிகமாயிடுது வயிறு. சரி, ஓகேம்மா. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம கவனிக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து அந்த மோஷன் வந்து ஃப்ரீயா இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். மோஷன் வந்து கரெக்டாக கிளென்ஸ் ஆகிடுச்சி, அதாவது ப்ராப்பராக அவங்க டெய்லி மோஷன் போகிறாங்க அப்படின்னால் கூட ஃப்ரீ மோஷன் அவங்களோட, அதாவது நம்ம மைண்டே வந்து சொல்லும் மோஷன் வந்து நமக்கு இன்னும் ஒரு சில விஷயம் கண்டென்ட் வந்து நமக்கு இருக்குது, இன்னும் மோஷன் ப்ராப்பராக கிளென்ஸ் ஆகலை அப்படிங்கிறது நமக்கே வந்து ஃபீல் ஆகும். அந்த மாதிரி இருக்கா இல்லை ஃபுல்லாக வந்து மோஷன் வந்து நல்லா கிளென்ஸ் அவுட் ஆகிட்டு வந்துருச்சா அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும். அதுக்கடுத்து நீங்கள் உணவில் வந்து பெருங்காயம் வந்து கொடுங்க. எப்படி கொடுக்கணுன்னா கட்டி பெருங்காயத்தை வந்து 1-2 வந்து தூள் பண்ணிவிட்டு அது வந்து ஒரு மண் பாத்திரத்தில் போட்டோ இல்லை இரும்பு பாத்திரத்துலேயே போட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணுங்கள். ஒரு பூ மாதிரி அது பொறிச்சு வரும், அதை திரும்ப 2வது முறை பொடி பண்ணி வச்சுக்கோங்க. அவங்க சாப்பிட்ற முதல் வாயில் 2 சிட்டிகை பெருங்காயம் வச்சு அவங்களுக்கு கொடுங்க. ஸோ கொடுக்கும்பொழுது அந்த கேஸ் எல்லாமே அவங்களுக்கு ஈஸியாக வந்து வெளியே வர ஆரம்பிக்கும். அதுக்கடுத்து சோம்பு, சீரகம், வெந்தயம் இது 3 சம அளவு எடுத்து லைட்டாக ஃப்ரை பண்ணி பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க.
சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு கால் ஸ்பூன் மட்டும் உங்களுக்கு வெதுவெதுப்பான வெந்நீர்லேயோ இல்லை புளிக்காத மோர்லேயோ கலந்து கொடுக்கலாம். இது மூன்று வேளையுமே சாப்பிட்றதுக்கு முன்னாடி கொடுங்க. இந்த இந்த பொடி சாப்பிட்டுட்டு ஒரு ஹாஃப் அன் அவர் கழித்து நீங்கள் டிஃபன் வந்து நீங்கள் கொடுக்கலாம். புளிப்பு சுவை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிவிடுங்க. அவங்களுக்கு உள்ளே வந்து ரணமாக இருக்குது, வயிறு வந்து ரொம்ப புண்ணாக இருக்குது. ஸோ ரசம்லாம் சாப்பிட்டாங்கன்னா அதில் இருக்கிற புளிப்பு தன்மையினால் அவங்களுக்கு இன்னும் ஒரு எரிச்சல் தன்மை அதிகமாகும். ஸோ எளிதில் செரிமானமாகக்கூடிய ஆவியில் வேக வச்ச உணவுகள் வந்து எடுத்துக்கோங்க. இப்போ காய்கறிகள்லாம் பொரியல் மாதிரி பண்ண வேண்டாம், கூட்டு மாதிரி பண்ணி நல்லா சாஃப்டாக பிளெண்ட் பண்ணி அவங்களுக்கு கொடுங்க. குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி நல்லா ஸ்மாஷ் பண்ணி கொடுங்க. நெய் வந்து நிறைய சேர்த்துக்கோங்க, நல்லெண்ணெய் உணவெல்லாம் நிறைய சேர்த்துக்கலாம். இரண்டு நாட்களுக்கு ஒரு முறை வந்து தேங்காய் பால் ஒரு 50 ml வந்து தேங்காய் பால் கொடுங்க. மணத்தக்காளி கீரை வந்து நல்லா அவங்களுக்கு நல்லா மசிச்சு வந்து கொடுங்க. ஸோ ஏஜ் ஆனதுனால டைஜஷன் பவர் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ நம்ம கொடுக்கக்கூடிய உணவுகள் வந்து நல்லா சாஃப்டாக அவங்களுக்கு குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அவங்க ஈஸியாக வந்து சாப்பிட ஆரம்பிப்பாங்க. இப்போ இந்த மாதிரி வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு நம்ம மோஸ்ட்டாக வந்து சாப்பாட்டை வந்து அவங்களே அவாய்ட் பண்ணிடுவாங்க. அப்படி சாப்பாடு குறைய குறைய என்னாகும்னா உடலில் வந்து சத்துக்கள் குறைய ஆரம்பிக்கும். ஒரு ஸ்டேஜில் வந்து அவங்களால எழுந்து கூட நடக்க முடியாத ஒரு சூழலுக்கு வந்து போகும். ஸோ நமக்கு அன்றாடம் தேவை இருக்கக்கூடிய கலோரிஸ் வந்து நம்ம உணவில் தான் நமக்கு கிடைக்கும். ஸோ அதனால் கரெக்டாக வந்து அவங்களுக்கு உணவுகள் வந்து ப்ராப்பராக வந்து கொடுங்க. ஸ்ப்ளிட் பண்ணி கொடுங்க. இப்போ காலையில் ஒரு 8 o'clock வந்து நீங்கள் ஒரு இட்லி சாப்பிட்றாங்க அப்படின்னா ஒரு 11 o'clock அவங்களுக்கு திரும்ப ஏதாவது ஒரு உணவுகள் வந்து கொடுக்கலாம். இல்லை சத்து மாவு கஞ்சி கொடுக்கலாம், வெஜிடபிள் சூப் கொடுக்கலாம், இல்லை சுண்டல் வேக வச்சு அது நல்லா மசிச்சு வந்து கொடுக்கலாம். ஸோ அவங்க ஒரு 50 g சுண்டல் சாப்பிட்டா கூட அவங்களுக்கு நல்ல ஒரு எனர்ஜி கிடைக்கும். ஸோ வெறுமனே வந்து கஞ்சியோ இல்லை பிளெயின் வந்து இட்லியோ சாப்பிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு எனர்ஜி வந்து கிடைக்காது. ஸோ நல்ல காய்கறிகளில் வேக வச்சு கொடுங்க. கீரை கூட நல்லா வேக வச்சு அந்த சூப் மாதிரி மட்டும் நீங்கள் பண்ணி கொடுங்க. ஸோ இப்படி பண்ணும்போது அவங்களுக்கு பாடியில் வந்து நல்லா எனர்ஜி கிடைக்க ஆரம்பிக்கும். நான் இப்போ சொல்லக்கூடிய மருந்துகள் வந்து நீங்கள் நாட்டு மருந்து கடைகளில் வாங்கி நீங்கள் வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணி வச்சு நீங்கள் கொடுக்கலாம். சுக்கு, மிளகு, திப்பிலி, சீரகம், கருஞ்சீரகம், ஓமம், பெருங்காயம், இந்துப்பு இந்த 8 மூலிகையும் சேர்ந்த ஒரு கலவை வந்து அஷ்டச்சூரணம் அப்படின்னு சித்த மருத்துவத்தில் சொல்லுவோம். இது வந்து வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், வயிறு உப்புசம், வயிற்றில் இருக்கக்கூடிய அல்சர் பிரச்சனை, இல்லை சாப்பிட்ற உணவுகள் சரியாக செரிக்கலை, பசி சரியாகவே இல்லை, இந்த மாதிரி எல்லா பிரச்சனைகளுக்கும் இந்த அஷ்டச்சூரணம் சொல்லக்கூடிய இந்த மருந்துகள் வந்து எக்ஸலண்ட்டான ஒரு ரிலீஃப் வந்து அவங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ நல்ல எல்லா மூலிகையும் நீங்கள் லைட்டாக வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. பெருங்காயம் வந்து கட்டி பெருங்காயம் தான் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். நான் சொன்ன மாதிரி பொரிச்சு வந்து யூஸ் பண்ணுங்கள். எல்லாமே நல்லா ஃபைனாக பவுடர் பண்ணிவிட்டு நல்லா சலிச்சு வச்சுக்கோங்க. ஒரு கால் ஸ்பூன் வந்து ஒரு 3 to 5 g நம்ம எடுத்துக்கலாம். புளிக்காத மோர்லேயோ இல்லைன்னா ஹாட் வாட்டர்லையோ நீங்கள் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றதுக்கு முன்னாடி கொடுங்க. இல்லை சாப்பிட்டதுக்கு அப்புறமும் நீங்கள் கொடுக்கலாம். கொடுத்தீங்கன்னா இந்த கேஸ் பிரச்சனை எல்லாமே கம்ப்ளீட்டாக சரியாயிடும். ஒரு 3 days அப்புறம் அவங்க நல்லா சாப்பிட ஆரம்பிப்பாங்க. அந்த கேஸ் அந்த வயிறு வந்து உப்புசமாக இருக்கிறது, பலூன் மாதிரி இருக்கிறது எல்லாமே நல்லா உள்ளே அமுங்கி நார்மலான ஒரு வயிறுக்கு வர ஆரம்பிக்கும். கொஞ்சம் நடைப்பயிற்சி முக்கியம். 3 சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு 20 minutes நடக்கணும். நடந்தால் மட்டும்தான் நமக்கு ஏப்பம் நல்லா ஃப்ரீயாக வர ஆரம்பிக்கும். குடல் அசைகிற தன்மை, வயிற்றுப்பகுதிகள் அசையும் பொழுது ப்ராப்பரான ஒரு டைஜஷன் வந்து நடக்க ஆரம்பிக்கும். மலச்சிக்கல் பிரச்சனை குறிப்பாக இல்லாமல் பார்த்துக்கணும். கடுக்காய் தோல் அவங்களுக்கு ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஒரு சிலருக்கு கடுக்காய் தோல் எடுக்கிற டோசேஜ் வந்து அவங்களுக்கு பத்தாது. நம்ம பிளாங்காக வெறும் கடுக்காய் மட்டும் கொடுத்துக்கிட்டே இருப்போம். ஸோ கடுக்காயோடு சேர்த்து நீங்கள் கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய் இந்த 3 சம அளவு எடுத்து பொடி பண்ணி கொடுங்க. இன்னும் வந்து அவங்களுக்கு அந்த மோஷன் வந்து ஃபுல்லாகவே கிளென்ஸ் ஆக ஆரம்பிக்கும். சாப்பிட்டதுக்கப்புறமும் ஒரு டம்ளர் சுடுதண்ணி வந்து கொடுக்கறது நல்லது. காலையில் எழுந்த உடனே வெறும் வயிற்றிலும் சுடுதண்ணி குடிக்கிறது நல்ல விஷயம். ஸோ இது மாதிரி உணவுலையும் நம்ம கவனம் செலுத்தணும், மருந்துகளையும் நம்ம கவனம் செலுத்தணும். அதே மாதிரி ஸ்லீப்பிங் டேப்லெட்ஸ் என்றைக்குமே நிரந்தரமான ஒரு தீர்வு கிடையாது. நம்ம உடல் எப்பவுமே இயற்கையோடு ஒன்றிணைந்தது. நம்ம உடலை நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் இயற்கையாகவே நடக்கணும். நம்ம செயற்கையாக மாத்திரைகள் போட்டு நம்ம தூண்டுதல் பண்ணணும் அப்படின்னா ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமா, ஸ்டார்டிங்கில் நீங்கள் மருந்துகள் சாப்பிடும்பொழுது உங்களுக்கு தூக்கம் வரும், நார்மலாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமா நம்ம பாடியில் ரெசிஸ்டன்ட் பவர் நமக்கு வர ஆரம்பிச்சிடும். மருந்துங்களோட டோசேஜ் மட்டும்தான் அதிகப்படுத்துவாங்க. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் உங்களுக்கு தூக்கமும் வராது. ஸோ இயற்கையான முறையில் உங்களுக்கு தூக்கம் கொண்டு வரணும். டெய்லி நைட்டு சாப்பிட்டதுக்கு அப்புறமா ஒரு டம்ளர் பசும்பாலில் 1 spoon இல்லை 1.5 spoon வந்து
கசகசாவை வந்து பாலே நல்லா வேக வைக்கணும். வேக வச்சதுக்கப்புறம் அந்த பால் கொடுத்துக்கிட்டே வாங்க. குடித்த உடனே உடனே தூக்கம் வருமா அப்படின்னா கிடையாது. கண்டிப்பாக ஒரு ஒரு வாரம் 10 நாட்களுக்கு அப்புறமா தான் அவங்களுக்கு தூக்கம் வந்து வர ஆரம்பிக்கும். ஸோ இதுவும் வந்து ஒரு ஷார்ட் பீரியடுக்கு அப்புறம்தான். அதுக்கப்புறமும் அவங்களுக்கு இயற்கையான முறைகளில் தூங்கணும். பகலில் தூங்குறது பார்த்திங்கன்னா ரொம்ப வயசானதுனால பகலில் தூங்கலாம். ஒரு 1/2 hour இல்லை 1 hour அப்புறம் அவங்க தூங்குறாங்க அப்படின்னா எழுப்பி விட்டுருங்க. ஸோ பகலில் தூங்கினா நைட்டு தூக்கம் வராது. ஸோ இந்த லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் ஃபாலோ பண்ணுறது நல்ல விஷயமா இருக்கும். ஓகே, நன்றி மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம். நீங்க இணைப்புல தான் இருக்கீங்க, பேசலாம். இந்த டாக்டர் ஆன் கால். சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்னம்மா? பேர் மாரியம்மா. எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? கரூர்ல இருந்து பேசுறேன். ஓகேம்மா, கொஞ்சம் சத்தமா பேசலாமா? இது யாருக்கான கேள்வி? எனக்கு தான் பார்க்கணும். ஓகே, உங்க வயசுமா? வயசு 68 வயசாயிருமா. ஓகே, ஃபைன். டாக்டர் இணைப்பில் தான்மா இருக்காங்க, உங்களோட கேள்வி என்ன? வணக்கம்மா, சொல்லுங்க. வணக்கம்மா, சொல்லுங்கம்மா. கோல் வியாதின்னு டாக்டர்கிட்ட பார்த்தம்மா. சரிம்மா. அரிப்பா, உடம்புலாம் அரிக்குதுன்னு. சரி. அது சின்ன உடம்புல ரொம்ப புண்ணாகி ஒரு கட்டியாட்டம் வந்துருச்சு. சரிங்க. அது கட்டிய ஆப்ரேஷன் பண்ணி மைனர் ஆப்ரேஷனா பண்ணணும், பண்ணினாப்பே நல்லாகும் அப்படின்னாங்க. சரி. அதுபோல அப்புறம் ஆப்ரேஷன் பண்ணி கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. சரிங்கம்மா. வளைய ஒடிக்கி அந்த உடம்பு அந்த இடத்துல அரிக்குது, அரிப்பு பொறுக்க முடியல, நீர் போற இடத்துல ரொம்ப அரிக்குது. சரி. சுகர் இருக்கா? ஆமாம்மா, சுகர் இருக்கு. ஓகே, இப்போ சுகர் என்ன அளவுல இருக்குன்னு தெரியுமா? சுகரா? ம், 200 207 இருக்குது. சரி, ஓகே, சொல்லுங்க. இப்போ அந்த தோல்ல உங்களுக்கு பிரச்சனை இருக்கிற இடத்துல தோல் உரியுதுங்களா? உரியுதா? அப்படியெல்லாம் கிடையாது. சரி, ஓகேம்மா. கருமை நிறத்துல இருக்கா தோல் வந்து? ரொம்ப திக்கா இருக்கா? எது, நீர் போற இடத்துலயா? இல்ல இல்ல, உங்களுக்கு அந்த கட்டி இருந்து நீங்க ரிமூவ் பண்ணனும்னு சொன்னீங்க இல்லையா? சோ அந்த இடத்துல கேக்குறேன். ஆமா, கொஞ்சம் கட்டியாதே இருக்கு. சரி, ஓகேம்மா. ஸோ பேசிக்காக நமக்கு அந்த யூரின் போகிற பேசேஜில், அதாவது சுகர் இருக்கிறவங்களுக்கு நம்ம ஃபஸ்ட்டு டயபெட்டிஸ் கண்ட்ரோலில் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். கொஞ்சம் சுகர் அதிகமாக இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு அறிகுறி வந்து நமக்கு அந்த யூரின் போகிற பாதையில் ஒரு அரிப்புகள் வந்து இருக்கும். ஸோ இப்போ சுகர் கண்ட்ரோல் பண்ணிட்டோம் அப்படின்னாலே இது தானாகவே சரியாக ஆரம்பிக்கும். அதுக்கடுத்து உங்களுக்கு ஆல்மோஸ்ட் இப்போ மெனப்பாஸ் ஸ்டாப் ஆகிருக்கும். ஸோ அந்த இடத்துல ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும். குறிப்பாக இந்த யூரினரி இன்ஃபெக்ஷன் ஏதாவது இருக்கா அப்படின்னு நம்ம பார்த்துக்கணும். ஸோ தண்ணி வந்து நல்லா பேலன்ஸ் பண்ணி குடிங்க. தேவைப்பட்ட ஒரு யூரின் கல்ச்சர் டெஸ்ட் வந்து எடுத்து பார்த்துக்கிறது நல்ல விஷயமா இருக்கும். சப்போஸ் பஸ்ஸல்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்ம அதற்குரிய சிகிச்சை எடுக்கணும். சுகரும் வந்து HbA1c அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 3 மாதத்தோட சர்க்கரை அளவு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு கன்க்ளூஷனுக்கு வரலாம். நீங்களோட சுகர் லெவல் கண்ட்ரோலில் இருக்கா இல்லையா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். நிறைய பேர் ஃபாஸ்டிங் சுகர், பிபி சுகர் பார்த்துட்டு நார்மலாக தான் இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. பட் இந்த HbA1c வந்து நம்ம பார்த்துக்கிறது நல்லது. இப்போ இந்த வெளிப்பிரயோகமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகள், அந்த தோலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு குப்பைமேனி, வேப்பையிலை, மஞ்சள், வசம்பு இது எல்லாமே சம அளவு எடுத்துக்கோங்க. நல்ல பேஸ்ட் மாதிரி பண்ணி நம்ம மருதாணி போடுற மாதிரி 10 மாதிரி போட்டுக்கிட்டே வாங்க. டெய்லி போட்டுகிட்டே வாங்க, உங்களுக்கு நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும். நாட்டு மருந்து கடைகளில் உங்களுக்கு இழுப்பு எண்ணெய் கிடைக்கும், அது வெளிப்பிரயோகமாக 2 மணி நேரத்துக்கு ஒரு முறை அப்ளை பண்ணிக்கிட்டே வாங்க. யூரின் போகிற பகுதிகளில் சுடுதண்ணியில் கல்லுப்பும் மஞ்சத்தூளும் போட்டு நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். வேறு ஏதாவது உங்களுக்கு ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கா, இப்போது கரப்பான் அப்படின்னு சொல்லக்கூடிய தோல் நோய் இருக்கா அப்படின்னு நம்ம ஒரு முறை செக் பண்ணிக்கிறது நல்லது. நம்மளோட மருத்துவமனைக்கு நீங்கள் நேரில் வந்து பார்க்கலாம். 40க்கும் மேற்பட்ட நம்மளோட RJR மருத்துவமனை கிளைகள் வந்து இருக்குது. ஸோ நியர்பை பிரான்ச்சுக்கு நீங்கள் போய் பார்க்கலாம். நம்ம மருத்துவமனையோட மூல காரணம் என்ன அப்படின்னா, நம்மளோட ஒரு நோய் ஏற்பட்டிருக்கு அப்படின்னா அதற்குரிய கழிவுகளை நம்ம வெளியேற்ற சிகிச்சை முறைகள் தான் நம்ம ஃபஸ்ட்டு கொடுத்துட்ருக்கோம். அதற்கப்புறம்தான் அந்த நோய்கள் வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு வீரியம் அதிகமாக இருக்கோ அதற்கேற்ற மாதிரி 3 மாதமோ 6 மாத காலமோ நம்ம தொடர்ச்சியான சிகிச்சைகள் கொடுத்துட்ருக்கோம். நம்ம RJR மருத்துவமனையில் கொடுக்கக்கூடிய சிகிச்சைகள் அனைத்தும் சித்த மருத்துவம் மற்றும் ஆயுர்வேத மருந்துகள் கொண்டு
உங்களுக்கு நாடி பரிசோதனை செய்து அதற்குரிய சிகிச்சை முறைகள் கொடுத்துட்ருக்கோம். இதற்குரிய நம்ம வர்ம சிகிச்சையும் பஞ்சகர்ம சிகிச்சையும் நம்ம மேற்கொள்கிறோம். நம்ம கொடுக்கக்கூடிய மருந்துகள் அனைத்துமே காயக்கல்ப மூலிகைகள் சேர்ந்த சிகிச்சை முறைகள்ன்றதுனால நோயோட தாக்கம் வந்து நமக்கு எளிதில் வந்து குணமாக ஆரம்பிக்கும். ஸோ விருந்தும் மருந்தும் நம்ம 3 நாட்களுக்கு மட்டும்தான். ஸோ மூலிகை மருந்துகளாக இருந்தால் கூட நம்ம வாழ்நாள் முழுதும் எடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் உங்களோட நோயோட வீரியம் எப்படி இருக்கோ அதற்கேற்ற மாதிரி 8 மாதம் காலம் மட்டும் நீங்கள் சிகிச்சை எடுத்தால் போதுமானது. ஸோ சித்தர்களின் கோட்பாட்டின் படி இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ணக்கூடிய டாபிக் ஏற்ற மாதிரி உடலின் தேங்கியிருக்கக்கூடிய கழிவுகள் தான் நோயுடைய மூல காரணம். அந்த மூல காரணத்தை தான் நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் சிகிச்சை முறைகள் கொடுத்து நிரந்தரமான ஒரு தீர்வை கொடுத்துட்டு இருக்கோம். அறுவை சிகிச்சை மேற்கொள்ளணும் அப்படிங்கிற இருக்கக்கூடிய நோய்களுக்கும் நம்ம அறுவை சிகிச்சை இல்லாமல் மூலிகை மருந்துகளில் நம்ம நிரந்தரமான தீர்வும் கொடுத்துட்டு இருக்கோம். நம்ம கொடுக்கக்கூடிய மருந்துகள் அனைத்தும் பார்த்துக்கிட்டிங்கன்னா அனுபவம் சார்ந்த சிகிச்சை முறைகள் தான் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ அதனால் பயப்படணுங்கிற அவசியம் கிடையாது. அறுவை சிகிச்சையும் அவசியம் கிடையாது. ஸ்டேஜஸ் வந்து இருக்குது. எந்த ஸ்டேஜில் அறுவை சிகிச்சை பண்ணணும், இந்த சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நம்ம அறுவை சிகிச்சை மேற்கொள்ளணுமா அப்படிங்கிறத நீங்கள் ஒரு ப்ராப்பரான டாக்டர்ஸ் கிட்ட பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம உடல் வந்து அறுவை சிகிச்சை இல்லாமல் நம்ம காப்பாற்றி கொள்ளணும். தேங்க்யூ கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்க. வணக்கம், அவங்க பேர் என்ன? ஹலோ மேடம், நாங்கள் திண்டுக்கல்ல இருந்து பேசுறோங்க மேடம். ஓகேம்மா, இது யாருக்கான கேள்வி மேடம்? ஓகே, இது யாருக்கான கேள்விமா? எனக்கு தாங்க மேடம். காலையில எழுந்திரிச்ச உடனே தண்ணி பச்சை தண்ணியில் பட்ட உடனே உடனே தும்மலா வருது மேடம். ஓகே, உங்க வயசு மேடம்? அது இல்லாம என் பொண்ணுக்கும் கேட்கணும் மேடம். ஓகேம்மா, தொடர்ச்சியா பேசலாமா? டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, உங்க வயது என்னன்னு சொல்லிட்டு உங்களோட கேள்வியை கேட்கலாம். ஆ சரி மேடம். வணக்கம், வணக்கம் மேடம், சொல்லுங்க உங்க ஏஜ் என்ன? என் பொண்ணுக்கு வந்து வயசு 21 வயசு ஆகுது மேடம். சரிங்கம்மா. பீரியட்ஸ் ஆச்சு அப்படின்னா ஒரே வயிற்று வலிங்க மேடம், அப்படியே சுருண்டு படுத்துறாங்க. சரி, ஓகே. அது வாமிட் வந்துச்சுனாதான் கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருக்குங்க மேடம். ஓகே, எத்தனை மாசமா இந்த மாதிரி வாமிட் பண்றாங்க பீரியட்ஸ் டைம்ல? அது கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருஷமாக அப்படி தாங்க மேடம் இருக்கு. சரி, ஓகே. இது மட்டும் தான் தொந்தரவு இல்லையா, வேற ஏதாவது தொந்தரவு இருக்கா? வேற எந்த தொந்தரவும் இல்லைங்க மேடம். சரி, ஸோ இது வந்து மென்சஸ் டைமில் வரக்கூடிய மைக்ரெயின் பிரச்சனைகளாக வரக்கூடிய இந்த வாந்திகள். ஸோ இது இது வந்து நம்ம வர்ண சிகிச்சையில் நம்ம எளிதில் குணப்படுத்திக்கலாம். மாதவிலக்கில் நமக்கு வயிறு வலி அப்படிங்கிறது இயல்பான ஒரு விஷயம், இயற்கையான ஒரு விஷயங்கள் தான். மாதவிலக்கு டைமில் வலிகள் அதிகமாக இருக்குது, குழந்தை ரொம்ப கஷ்டப்படுறாங்க, இல்லை படுத்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு நம்ம மன கஷ்டப்பட வேண்டாம். அதற்குரிய மாத்திரைகள் நீங்கள் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக பிரச்சனைகள் அதிகமாகும். ஸோ அந்த கர்ப்பப்பை சுருங்கி விரியும் பொழுது தான் நமக்கு ப்ளீட் வந்து ஆக ஆரம்பிக்கும். அந்த சமயத்தில் கண்டிப்பாக வலி அப்படிங்கிற ஒரு விஷயம் கண்டிப்பாக ஏற்படும். நம்ம என்ன மாதிரி விஷயங்கள் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா, ஆரோக்கியமான உணவு, சத்தான உணவுகள் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த வலியை தாங்கக்கூடிய தன்மை அவங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதை தவிர்த்துட்டு மென்சஸ் டைமில் மாத்திரைகள் எடுத்தீங்க, வலி மாத்திரைகள் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக கர்ப்பப்பையிலையும் பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது மாதிரி தவறுகள் தான் நிறைய பேர் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த சமயத்தில் வெந்தயத்தை லைட்டாக ஃப்ரை பண்ணி பவுடர் பண்ணிவிட்டு ஒரு 1/2 ஸ்பூன் வந்து அவங்களுக்கு கொடுங்க. அதுக்கடுத்து வயிற்று பகுதிகளில் நமக்கு ஒரு ஹாட் பேக் மாதிரி நம்ம கொடுக்கலாம். நல்ல சுடுதண்ணியில் டர்க்கி டவல் வச்சு நல்லா பிழிஞ்சிட்டு அந்த அடி வயிற்று பகுதிகளில் நமக்கு ஒரு 10-15 மினிட்ஸ் நம்ம ஒரு ஒத்தட மாதிரியோ இல்லை அந்த டவலே அப்படியே வயிற்று மேலே போட்டு வச்சோம் அப்படின்னா உங்களுக்கு பெயின் வந்து நல்லா குறைய ஆரம்பிக்கும். ஸோ இது மாதிரி பண்ணிட்டோம் அப்படின்னாலே அவங்களுக்கு ஒரு 3-4 டேஸில் அவங்களுக்கு நல்லா மேனேஜ் பண்ண முடியும். ஸோ டேப்லெட்டே இல்லாமல் இந்த மாதிரி நம்ம மேனேஜ்மெண்ட் பண்ணிக்கலாம். நல்ல சத்துமாவு கஞ்சி, அதாவது குறிப்பாக அந்த மென்சஸ் டைமில் முந்தைய காலகட்டத்திலலாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஹெல்த்தியான ஃபுட்ஸ் வந்து கொடுப்பாங்க. அந்த மென்சஸ் டைமில் பார்த்தோம்னா நல்ல உளுந்து களி, உளுந்து கஞ்சி, நல்லெண்ணெய் சார்ந்த உணவுகள் இதெல்லாம் வந்து கொடுப்பாங்க. ஸோ அந்த இடுப்பு எலும்புகள் வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருந்துச்சு, கர்ப்பப்பையும் ரொம்ப ஹெல்த்தியாக இருந்தது. இப்போ சாப்பிடக்கூடிய உணவுகளில் கர்ப்பப்பை பாதிப்படையக்கூடிய உணவுகள் தான் நமக்கு அதிகமாக எடுத்துகிட்ருக்கோம். ஸோ அதனால் வலியை தாங்கக்கூடிய சக்தி வந்து இன்றைய காலகட்டத்தில் பெண்களுக்கு இருக்கிறது இல்லை அப்படிங்கிறதான் ஒரு உண்மை. ஸோ நல்ல சத்துமாவு கஞ்சி கொடுங்க,
சிறுதானிய உணவு கொடுங்க, முளைக்கட்டிய பயிர் வந்து கொடுங்க, புரோட்டீன் சத்து உள்ள உணவுகள் கொடுங்க, இரும்பு சத்துள்ள உணவு கொடுங்க. ஸோ இது மாதிரி உணவுகள்லாம் அவங்க கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு பெயின் வந்து நார்மலுக்கு வர ஆரம்பிக்கும். இந்த குறிப்பிட்ட அந்த மென்சஸ் டைமில் மட்டும் பார்த்தீங்கன்னா சிவியரான ஒரு ஹெட்ஏக் வர ஆரம்பிக்கும், வாந்தி வர ஆரம்பிக்கும். இது எல்லாமே நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் வர்ம சிகிச்சையில் நம்ம ஈஸியாக குணப்படுத்திக்கலாமா, நிறைய பேருக்கு குணப்படுத்தியிருக்கோம், பயப்பட வேண்டாம். திண்டுக்கல்லாம் நம்மளோட ஆர்ஜிஆர் ஹெர்பல் ஹாஸ்பிட்டலில் இருக்குது, அங்கே டேரெக்டாக கூட்டு போய் காமிங்க, ஒரு 2-3 சிட்டிங்ஸ்லேயே இந்த பிரச்சனையை கியூர் பண்ணிக்கலாம். ஓகே, அதே போல் அவங்களுக்கு வந்துட்டு தண்ணீரில் கை வச்சாலே டக்குன்னு சளி பிடிக்கிற மாதிரி இருக்குது, தும்பல் வருதுன்னு சொல்லியிருந்தாங்க அவங்க அம்மாவுக்கு, அதை பற்றி சொல்லுங்க. ஓகே, ஸோ இப்போ மோஸ்ட்டாக இது வந்து சைனசைட்டிஸ் ப்ராப்ளம், நம்ம பாடியில் இருக்கக்கூடிய இம்யூன் லெவல் வந்து குறையும் பொழுது தான் நமக்கு தண்ணியில் கையை வச்சால் கூட நமக்கு மூக்கிலேருந்து நீர் வடிகிற பிரச்சனை, அடுக்கு தும்பல் பிரச்சனை, இது எல்லாமே ஏற்படுது. அப்போ பேசிக்காக நம்ம தண்ணியிலே அப்போ கையை வைக்காமலே இருக்க முடியுமானா, கண்டிப்பாக முடியாது. நம்ம உடலில் இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகப்படுத்தணும். அப்போதைக்கு வீட்டில் இருந்தபடியே எளிமையான ஒரு முறை வந்து இஞ்சி தேன். இஞ்சி தேன் அப்படிங்கிறது காயக்கல்ப மூலிகைகளில் ஒன்று. ஸோ தொடர்ச்சியாக இஞ்சி தேன் எடுத்துக்கிட்டே வந்தோம் அப்படின்னா நம்மளோட உடல் வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும், நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகமாகும். ஸோ இஞ்சி வந்து நல்லா தோல் சீவிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சுத்தமான தேன் மலை தேனில் வந்து ஒரு 48 நாட்கள் ஊற வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இஞ்சியோட காரத்தன்மை வந்து அந்த தேனில் மிக்ஸ் ஆகிருக்கும், அந்த இஞ்சி வந்து நல்லா சுருங்கி காணப்படும். அந்த சமயத்தில் டெய்லி காலையில் வெறும் வயிற்றில் ஒரு 2 துண்டு இஞ்சியும் 1 ஸ்பூன் தேனும் சாப்பிட்டுக்கிட்டே வந்தாங்க அப்படின்னு சொன்னால் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும், உடலை தேங்கி இருக்கக்கூடிய அந்த கிருமிகளும் நமக்கு போக ஆரம்பிக்கும். அதே மாதிரி உள்ளுக்கு மருந்துகள் வந்து சைனசைட்டிஸ்க்கு நொச்சியிலை கஷாயமும் திரிகடுகு சூர்ணமும் ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு மருந்து. சித்த மருத்துவத்தில் பலகரை பருப்பம் அப்படின்னு ஒரு மருந்து இருக்குது. ஸோ இப்போ எப்படி வந்து ஒரு மூக்கிலேருந்து நீர் வடியுது, அடுக்கு தும்மல் ஏற்படுது அப்படின்னா உடனே ஒரு மாத்திரைகள் போட்டோம்னா ஒரு 15-20 நிமிஷத்துலேயே வந்து அந்த அடுக்கு தும்மல் வந்து இமீடியட்டாக ஸ்டாப் ஆகுது. ஸோ அதே மாதிரி நம்மளோட சித்த மருத்துவத்தில் இந்த பலகரை பருப்பம் அப்படிங்கிற மருந்து எடுக்கும் பொழுது இம்மிடியட்டான ஒரு ரிலீஃப் வந்து கிடைக்கும், நேசல் பிளாக் எல்லாமே ஃப்ரீயாக ஆரம்பிச்சிடும். ஸோ திருகடுகு சுருணம்ங்கிறது சுக்கு மிளகு திப்பிலி இது மூன்றும் பொடி பண்ணிவிட்டு தேனில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம், இல்லை நொச்சி இல்லை கஷாயத்தில் ஒரு 5 கிராம் போட்டு நீங்கள் எடுத்துக்கிட்டே வாங்க. நம்மளோட மருத்துவமனையில் சைனசைட்டிஸ்க்கும் நிரந்தர தீர்வு இருக்குது. ஓகே டாக்டர், இந்த 1 ஹவர் ஃபுல்லாக ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விக்குமே தெளிவாக பதிலளிச்சிங்க, நன்றி. நன்றி. நீங்களும் வீட்டில் இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள்லாம் கேட்டு தெரிஞ்சிட்ருப்பீங்க. நம்ம டாக்டர் ஆன் கால் நிகழ்ச்சியை தொடர்ந்து 10ஆம் வகுப்பு மாணவர் பயன்படும் வகையில் தமிழ்நாடு அரசு நடத்தக்கூடிய தொலைக்காட்சி வகுப்பு ஒளிபரப்பப்படுது. ஸோ அதை பார்த்து நீங்கள் பயன்படலாம். இதே போல் நாளைக்கும் வேறு டாக்டரோட உங்களை சந்திக்கிறேன். அண்டர்லின் கிரிட்டிகாட்டலிங் பை ஃப்ரம் யூ ஆல்.